அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய ராஜ்ய தமிழ்த்துறை தமிழ் ஸ்டடீஸ் யூகே சார்பாக நடக்கும் இந்த 30வது சான்றோ சந்திப்பு அமர்விற்கு உங்கள் அனைவரையும் மிக்க அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் அன்பன் சுரேஷ்குமார். நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார நிகழ்ச்சியாக தமிழின் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற தலைப்பிலே நம்மிடையே உரை நிகழ்த்த இருக்கிறார் நம் மதிப்பிற்குரிய கவிஞர் பேராசிரியர் சேரன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை துவங்கும் முன் ஐக்கிய ராஜ்ய தமிழ்த்துறை அதனுடைய குறிக்கோள் என்ன, இலக்கு என்ன, அது முன்னெடுத்து செல்லும் பணிகள் தான் என்ன என்பதை பற்றிய குறிப்புகளை எல்லாம் வழங்க இருக்கிறார் எங்கள் குழுவைச் சேர்ந்த திருமதி மாதவி சிவலீலன் அவர்கள். வாருங்கள் மாதவி சிவலீலன். வணக்கம். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சுரேஷ்குமார் அவர்களுக்கும் ஈழத்தின் மிக மிக முக்கியமான இலை ஆளுமை மகாகவியினுடைய மகனும் தற்காலத்தில் ஈழத்தை அடையாளப்படுத்தி உலகெங்கும் மிகச் சிறப்பான ஒரு கவி பயணத்தை இலக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற சேரன் அவர்களுக்கும் எங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை சுயாஸ் லண்டன் பல்கலைக்கழகம் சார்பாக இந்த பரப்புரையை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பரப்புரையினுடைய நோக்கம் நாங்கள் தமிழ்துறை ஒன்றே இந்த சுயாஸ் பல்கலைக்கழகத்திலே மீண்டும் நிறுவ வேண்டும் என்பது. அதற்கான நிதி திரட்டலும் இது சம்பந்தமான ஒரு நோக்கத்தினை உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறிய தர நோக்கிலேயே நாங்கள் இந்த பயப்புரையை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஏன் இந்த சுயா பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ்துறை அமைய இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது இது கட்டாயம் இந்த நகரத்தின் மத்தியிலே லண்டன் மாநகரின் மத்தியிலே அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் லண்டனிலே மிகச்சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற இடங்களாக எங்களுக்கு அந்த பிக்பென் என்கின்ற மணிக்கூடும் பக்கிங்ஹாம் பேலஸும் அந்த லண்டன் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்ற இவை யாவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவையாகவும் புகழ்பூத்த இடங்களாகவும் இருக்கின்றன. அவற்றின் மத்தியிலே எங்களுடைய தமிழ்துறையும் அமையும் என்பது மிகவும் சிறப்புக்குரிய விடயமாகவே அமைகின்றது. அது தவிர சுயாஸ் பல்கலைக்கழகத்தில் லண்டனிலே அந்த திருவள்ளுவர் சிலையானது காணப்படுகின்றது. அதற்கு நாங்கள் ஆண்டுதோறும் சிறப்பு மிக்க மதிப்பினை கொடுத்து வருகின்றோம். அது தவிர ஆக்ஸ்போர்ட்லே ஜியு போப் அவர்களுடைய அதாவது ஒரு தமிழ் மாணவனாக தன்னை அடையாளப்படுத்திய வீரமாமுனியருடைய அந்த கல்லறை அங்கே அமைந்திருக்கின்றது. அது தவிர முல்லை பெரியாரினை கட்டி அந்த மக்கள் அனைவருக்கும் அதாவது தமிழ் மக்கள் அனைவருக்கும் வாழ்வாதாரத்தினை எடுத்துக்கொடுத்த பென்னிக்குயிர் அவர்களுடைய நினைவிடமும் காணப்படுகின்றது. இவை யாவும் எங்களுக்கு தமிழர்களுடைய அடையாளத்தினை கூறுவதற்குரிய இடங்களாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த சூழலே எங்களுக்கு தமிழ்துறை அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது தவிர சுயாஸ் பல்கலைக்கழகத்திலே பல சான்றோர்கள் தமிழ் கற்று இதுவரை வெளிவந்திருக்கின்றார்கள். அது தவிர தமிழர்கள் பலரும் அங்கே கல்வி கற்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் தங்களை பெருமையோடு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்கே வந்து இந்த தமிழ்துறை அமைய வேண்டும் என்பது எங்களுடைய பெரு அபாவாக இருக்கின்றது. ஏன் இந்த சுயாஸ் பல்கலைக்கழகம் இங்கே அமைய வேண்டும் என்று பார்க்கின்ற போது இதனுடைய சுற்றுச்சூழலிலே அதாவது எங்களுடைய பிரித்தானிய லைப்ரரி இருக்கின்றது. அந்த லைப்ரரியிலே எங்களுக்கு தமிழர்களுடைய அடையாளங்கள் பல ஓலைச்சுவடிகளாகவும் ஒரு தின குறிப்புகளாகவும் நூல்களாகவும் காணப்படுகின்றன. அவை எல்லாவற்றையும் மீண்டும் எடுத்து படிப்பதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது தவிர பிரித்தானிய அருங்காட்சியகம் பிரித்தானிய ஆவண காப்பகம் என்பனவும் அந்த சுயா பல்கலைக்கழகத்துக்கு அண்டிய இடங்களிலே அமைந்திருப்பதும் ஒரு சிறப்பு அம்சமாகும். சுயாசில் அமையும் தமிழ்துறை பற்றின எங்களுடைய கருத்துக்களை பற்றி சொல்வதாக இருந்தால் தெற்காசிய படிப்புகளுக்கு தேவையான தமிழை இங்கே கற்றுக் கொடுப்பார்கள். உதாரணமாக பிஏ இன் சவுத் ஏசியன் ஸ்டடிஸ் போன்றதும் அது தவிர சென்னை பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் போல் தமிழை முதன்மைப்படுத்தி இளங்கலை முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை கற்பதற்குரிய சந்தர்ப்பங்களும் இங்கே எடுத்துக் கொடுக்கப்படும்.
இது தவிர இந்த தமிழ் துறையை நாங்கள் நிறுவ வேண்டும் என்று முற்பட்ட போது சுயாஸ் தமிழ் துறை இந்திய பரப்புரைய அனுமதி கடிதத்தினை நாங்கள் 2018 ஜூலை 18 பெற்றுக்கொண்டோம். அதற்குரிய அனுமதி கடிதம் கிடைத்ததன் பின்னர் எங்களுடைய குழு உறுப்பினர்கள் எல்லோரும் உற்சாகமாக இந்த பணியிலே செயற்பட தொடங்கினார்கள். உண்மையிலே இந்த தமிழ் துறையை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு 10 மில்லியன் பவுண்ட் லண்டன் பவுண்ட் தேவைப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இன்றும் ஆரம்ப நிலையிலேயே இருக்கின்றோம். இன்னும் 1 மில்லியனை கூட நாங்கள் தாண்டவில்லை. ஆனால் இந்த சான்றோர்கள், இந்த இதனை பார்க்கின்ற பார்வையாளர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இந்த படத்தினை நாங்கள் வெகு விரைவிலே திரட்டி எங்களுடைய தமிழ் துறையை நிறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த தமிழ் துறைக்கு இந்த நிதி திரட்டு போது நீங்கள் அதில் நிதியினை தர முயற்சி செய்தால் அது உங்களுடைய விருப்பத்தினை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது அதிலே நிதியுதவி செய்ய வேண்டும் என்றால் www.tamiltadi.uk.org அதற்குரிய முழு விவரங்களும் இருக்கின்றன. அங்கே சென்று நீங்கள் உங்களுடைய பணத்தினை அங்கே தரலாம். அதில் நாங்கள் மிக விருப்போடு ஏற்றுக்கொள்வோம். அதே நேரம் இந்த பரப்புரையிலே அங்கத்தவராக நீங்கள் இணைய வேண்டும் என்று சொன்னால் மாதம் 1 பவுண்ட் மட்டும் நீங்கள் செலுத்தினால் நீங்கள் அங்கத்தவராக இணைய முடியும். வருடத்துக்கு நீங்கள் 12 பவுண்ட் மட்டுமே நீங்கள் செலுத்த வேண்டும். மேலும் இது பற்றிய தகவல்களை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் fintech@tamiltadi.uk.org மின்னஞ்சல் செய்து நீங்கள் இந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இதிலே நீங்கள் காணுகின்ற படம் முதன் முதலாக நாங்கள் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு மாலையிட்டு அங்கே கௌரவிக்கின்ற போது தமிழ் சான்றோர்கள் பலரும் ஆர்வலர்கள் பலரும் இங்கே இணைந்து அந்த செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்தார்கள். எனவே வாருங்கள், உலக அரங்கிலே நாங்கள் தமிழ் வளர்ப்போம். இதிலே நீங்கள் மேலதிக தொடர்புகளுக்கு எங்களுக்கு இந்த ஊடகத்துறையிலே எங்களுக்கு பணிபுரிகின்றவர் சுந்தரம் ஸ்ரீ அவர்கள், அது தவிர செயலாளர் அவர்கள் இருவரையும் நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். எங்களுடைய மின்னஞ்சல் fintech@tamiltadi.uk.org, இணையதளம் www.tamiltadi.uk.org. இதை தவிர சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்பவற்றிலும் எங்களுடைய இந்த பரப்புரை சம்பந்தமானதும் இந்த சுயார் பல்கலைக்கழக தமிழ் துறை சம்பந்தமான விடயங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி மாதவி சிவலீலன் அவர்களே. ஐயா சேரன், கவிஞர் பேராசிரியர் சேரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வருக வருக. நம்முடைய மதிப்பிற்குரிய கவிஞர் பேராசிரியர் சேரன் பற்றிய சுய விவர குறிப்புகளை தர, ஈழத்து தமிழ் நாடகத்துறையில் முன்னோடிகளில் ஒருவரான கா பாலேந்திரா அவருடைய தலைமையிலே 40 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கும் தமிழ் அவை காற்று கலைக்கழகம் லண்டனில் 17 வருடங்களுக்கு மேலாக லண்டன் சிறுவர் இளையோர் தமிழில் பேச வேண்டும் என்ற நோக்கினிலே நடத்தி வரும் லண்டன் நாடக பள்ளியில் பயிலும் மாணவர் ஆதிசங்கரர் தயானந்தா அவர்களை இன்று அழைக்கிறேன். நம்முடைய கவிஞர் சேரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு வாருங்கள். ஆதிசங்கரர் தயானந்தா புன்னுருவிருக்கிறார். இந்த புன்னுருவால் எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. வாருங்கள், இளையோர்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறையின் 30வது சான்றோர் சந்திப்பில் இணைந்திருக்கின்றோம். இன்று கனடாவில் இருந்து இணையும் எம் இனத்தின் புகழ்மிகு சான்றோர் கவிஞர் உ சேரனை வரவேற்பதில் மகிழ்கிறேன். தமிழின் தொன்மையும் தொடர்ச்சியும் இன்று பேசுபொருளாகியிருக்கிறது. உலகின் மூத்ததோர் செம்மொழியின் சொந்தக்காரர் நாம் என்பது பெருமைக்குரியது. மிக நீண்ட வரலாறு கொண்ட அந்த செம்மொழியின் இன்றைய அசைவுகளில் தவிர்க்க முடியாத படைப்பாளி கவிஞர் சேரன். அவர் இன்றைய சந்திப்பில் இணைந்திருப்பதும் உரையாற்றுவதும் மகிழ்ச்சியானது. அவரை அறிமுகம் செய்யும் பெருவாய்ப்பு எனக்கு தரப்பட்டது உண்மையிலேயே பேரானந்தமும் பெருமையும் மிக்கது என்றே நான் கருதுகிறேன். தொன்மை மிக்க எம் தமிழ் மொழியின் தொடர்ச்சியை அவதானிக்கும் யாருக்கும் கவிஞர் சேரனை அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை இருக்காது. ஆனாலும் தாய் தமிழ் மொழியை அலைந்து அளவலாவி உட்புகுந்து கொண்டாட முடியாத புலம்பெயர் இளையவர்களாகிய எமக்கு கவிஞர் சேரன் குறித்து மேலும் கொஞ்சம் தெரிந்தாக வேண்டும். ஈழத்தின் நவீன தமிழ் கவிதைகளின் முன்னோடிகளில் ஒருவரான மகாகவி உருத்திரமூர்த்தியின் மகன் சேரன்.
மகாகவி சொல்லும் ஏறி உயர்ந்த மலைகள் இல்லை, ஆயினும் என்ன இருந்தன தோள்கள் என்றே கூறி உழைத்தபின் ஆறி களைகள் ஊறி சிறந்த யாழ்ப்பாணத்தின் அளவெட்டியை பிறப்பிடமாக கொண்டவர். யாழ் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் விஞ்ஞானத்தில் தொடங்கி பின்னர் கனடாவில் சமூக மானிடவியலில் தேறி வின்சர் பல்கலைக்கழகத்தில் பேராசனாய் தற்போது பணியாற்றுகிறார். தமிழ் கவிதையுலகில் நிர்வாணம் கொண்டு தமிழர்கள் அனைவரும் தெருக்களில் திரிக என அட்டை பக்கம் பேச 83 வெளியான 2வது சூரிய உதயத்தில் தொடங்கி போரின் வழியை கிளறி வாழ்வை நுகர்வதற்கான உரிமைக்காக போராட நம்மை தூண்டுகிறது என பேராசான் நுகுமான் கூறும் அஞ்சர் வரை 10 கவிதை நூல்களை தந்தவர். பல்லாயிரம் உயிர்களை காவு கொண்ட முள்ளிவாய்க்காலின் வாதைகளை, கோபங்களை, ஆற்றாமைகளை, நினைவுகளை கவிதை மொழியாக்கிய அஞ்சர் 2019 விகடன் இலக்கிய விருதை தனதாக்கியது என்பதை குறிப்பிட வேண்டும். தமிழில் இருந்து ஐரோப்பிய மற்றும் இந்திய மொழிகள் பலவற்றுக்கு இவரது கவிதைகள் மொழிமாற்றம் கண்டு தமிழுக்கு அழகு சேர்த்தவை. இன்றைய அவரின் தமிழின் தொன்மையும் தொடர்ச்சியும் உரையில் புலம்பெயர்ந்து திக்கித்து போய் வேறுமின்றி வெளுதுமின்றி கற்பனைகளின்றி கனவுகளின்றி கால்களும் இன்றி உள்ள என்னை போன்ற இளையோருக்கு காற்றில் மிதந்து கடலில் அலையாத கவிதைகளால் அவர் சிறகுகள் தரட்டும் என வேண்டி அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக அழகாக அருமையான தமிழிலே சொன்னீர்கள் தயானந்தா அவர்களே, மிக்க நன்றி. இப்பொழுது எங்கள் மதிப்பிற்குரிய சேரன் பேராசிரியர் சேரன் அவர்களை அழைக்கும் நேரம். வாருங்கள் பேராசிரியர் சேரன் அவர்களை, இந்த இணையதள மேடை உங்களுடையது. ஐக்கிய ராஜ்ய தமிழ்த்துறை சார்பாக உங்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். வாருங்கள். நன்றி நன்றி, வணக்கம். என்னுடைய குரல் தெளிவாக கேட்கிறதுன்னு நம்புகிறேன். நான் ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்னொரு மூலையில்தான் கணினியையும் எல்லாவற்றையும் வைத்து இப்ப திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அந்த இடத்தில் போதுமான அளவு வெளிச்சம் இல்லை என்றபடியால் திரும்பி மாற்றியிருக்கிறேன். இப்பொழுது தெளிவாக இருக்கும் என நம்புகிறேன். தெளிவாக இருக்கிறது ஐயா. இந்த நிகழ்வுக்கு என்னை நீங்கள் அழைத்தமைக்காக என்னுடைய பணிவான நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலிருந்தும் இங்கு இந்த நிகழ்வுக்காக இங்கு கலந்து கொண்டிருக்கும் ஞான தமிழர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இரண்டு முற்குறிப்புகளோடு இந்த என்னுடைய உரையை துவங்க விரும்புகின்றேன். முதலாவது முற்குறிப்பு என்னவென்றால், தமிழர்கள் தமிழுடைய தொன்மை தமிழ் அடையாளம் என்று நாங்கள் பேசுகிற பொழுது அது ஞான தமிழர்களாக உலகத்தமிழாக உலகத்தமிழர்கள் என்று ஒரு பரந்துபட்ட விரிந்த பார்வையில்தான் இன்றைக்கு நாங்கள் பேச முடியும், பேச வேண்டும். ஒரு காலத்தில் தமிழ் இலக்கியம், தமிழ் வரலாறு, தமிழ் பண்பாடு என்றால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருந்தது. பிற்பாடு தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சம் ஈழம், பிறகு பல்வேறு நாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்பட்டது. அப்போ தமிழ் சார்ந்த பார்வை, தமிழ் சார்ந்த ஆய்வுகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நாடுகளுடைய எல்லைகளுக்குள் குறுகியிருந்தன. ஆனால் இந்த காலத்திலும் இப்பொழுதும் தமிழையும் தமிழ் அடையாளத்தையும் தமிழ் பண்பாடுகளையும் நாங்கள் ஒரு புவியியல் எல்லைக்குள் குறுக்க முடியாது. அதுதான் ஞானத்தமிழ், அதுதான் உலகத்தமிழ். அந்த பார்வைதான் என்னுடைய கருத்துகளுக்கும் சிந்தனைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், பல்வேறுபட்ட தமிழ் சமூகங்களும் பல்வேறுபட்ட பண்பாடுகள், மாற்றம் பெற்று வருகின்ற மொழி,
பல்வேறு நிலச்சூழல் இயற்கை காட்சிகளுக்கு ஏற்றபடி தங்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவர்கள் தகவமைத்துக் கொள்கிறார்கள். ஈழத்தில் ஒரு மாதிரி, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி, சிங்கப்பூரில் ஒரு மாதிரி, கனடாவில் ஒரு மாதிரி. அப்போ பல்வேறுபட்ட அனுபவங்களும் பன்முகப்பட்ட அடையாளங்களும் இந்த ஞால தமிழுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் எல்லோரையும் ஒரு தளத்திலும் ஒரு பொதுவான மனநிலையிலும் மனோபாவத்திலும் சிந்தனையிலும் ஒன்றிணைக்கக்கூடியது எது என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். அப்படி நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுக்கு சில முக்கியமான கருத்துக்கள் புலப்படும். அதில் ஒன்று, எங்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கிறது, இருக்க வேண்டியது தமிழ்மொழி. நாங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலும் தமிழ்மொழி எங்களை இணைக்கிறது. தமிழ் மக்களுடைய அடையாளம் என்பது அடிப்படையில் மொழி சார்ந்துதான் உருவாகிறது. அது நிலம் சார்ந்து உருவாகிய அடையாளம் அல்ல. அது திணை சார்ந்து உருவாகி இருக்கலாம், திணை காட்சிகள் சார்ந்து உருவாகி இருக்கலாம், நில காட்சிகள் சார்ந்து உருவாகி இருக்கலாம், இயற்கை சார்ந்து உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அதனுடைய மையமாக எல்லாவற்றையும் இணைக்கக்கூடியதாக இருந்தது எங்களுடைய மொழி. அந்த சிறப்பான தன்மை உலகின் பெரிய பழைய கலாச்சாரங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுபோல இந்த பல்வேறுபட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கிற இடத்துல எங்களை மொழி எங்களை ஒன்றிணைக்கலாம். எங்களுடைய தொன்மையை பற்றிய எங்களுடைய பெருமிதம், தொன்மையை பற்றி நாங்கள் வைத்திருக்கிற கருத்துக்கள், தொன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு மதிப்பு, ஒரு மாண்பு, ஒரு சால்பு எங்களை மனோநிலையில் ஒன்றிணைக்கலாம். அதுவும் சாத்தியம். மூன்றாவதாக, அதுதான் என்னை பொறுத்தவரையில் முக்கியம், அது என்னவென்றால், இந்த எல்லா உலக தமிழர்கள் ஞான தமிழர்களுக்கும் இடையில ஒரு வகையாக இப்போ உணர்வு தோழமை என்று எங்களுக்கு இருக்க வேண்டும். உணர்வு தோழமை என்று தொடர்ச்சியாக நான் பல இடங்களிலும் பயன்படுத்தி வருகின்ற அந்த சொல்லினுடைய அர்த்தம், எங்களுக்கு வேறுபட்ட சிந்தனை முறைகள், வேறுபட்ட தேசங்கள், வேறுபட்ட வித்தியாச சிறிதளவுக்கு வேறுபட்ட பண்பாட்டு கூறுகள் எல்லாம் இருந்தாலும் பல்வேறுபட்ட தமிழர்களுக்கு அவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு செயல்பாடு, அதுதான் உணர்வு தோழமை. ஆங்கிலத்தில் அதனை அவர்கள் சொலிடாரிட்டி என்று சொல்கிறார்கள். அந்த உணர்வு தோழமை எப்படி எங்களுக்கு வருகிறது என்றால், பல்வேறுபட்ட தளங்களிலிருந்து அந்த உணர்வு தோழமையை ஈழத்தமிழர்களும் தமிழக தமிழர்களும் பிஜியில் வாழ்கின்ற தமிழர்களும் சிங்கப்பூரில் வாழ்கின்ற தமிழர்களும் மலேசிய தமிழர்களும் ரியூனியன் தீவில் வாழ்கின்ற தமிழர்களும் அந்த உணர்வு தோழமையை கட்டி எழுப்ப முடியும். பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன, மொழி சார்ந்த காரணங்கள், பண்பாடு சார்ந்த காரணங்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு காரணம், இந்த ஞால தமிழர்களை உணர்வு தோழமை ரீதியாக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அது ஈழத்தமிழர்களுக்கு நிகழ்ந்த இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலை, அந்த உணர்வு, அந்த இனப்படுகொலையால் பாதிக்கப்படாத, மனம் வருந்தி உழலாத தமிழ் மக்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். பல்வேறு இடங்களில் ஏராளமான விவரங்கள் தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த இனப்படுகொலை, அது மிகவும் ஆழமான, தாக்கமான, வலிமை வாய்ந்த ஒரு உணர்வு தோழமையை 2009 பிற்பாடு உலகத்தின் பல்வேறுபட்ட தமிழ் சமூகங்களும் உருவாக்கியிருக்கு. அது ஒரு அரசியல் சார்ந்த உணர்வு தோழமை. தமிழ் மக்களுக்கு பண்பாடு சார்ந்த உணர்வு தோழமை எங்களுக்கு இருக்க வேண்டும். மொழி சார்ந்த உணர்வு தோழமை எங்களுக்கு இருக்க வேண்டும். அதுபோல இந்த அரசியல் சார்ந்த உணர்வு தோழமை எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அதை நாங்கள் கட்சி அடிப்படையில் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. பல்வேறுபட்ட அரசியல் பரிமாணங்களையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால்
எங்களுடைய இதய உணர்வு கூடாக இந்த உணர்வு தோழமையை நாங்கள் இந்த அரசியல் சார்ந்து உருவாக்குவோம்னு சொன்னால் அது இந்த இனப்படுகொலை என்பதன் மூலம்தான் அது சாத்தியமாகிறது, சாத்தியமாக இருக்கிறது. இந்த நூற்றாண்டில் நடந்த முதலாவது இனப்படுகொலை அது. தமிழர்களுடைய ஏறத்தாழ 2500-2600 ஆண்டுகால வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக இவ்வளவு ஒரு பெரிய இனப்படுகொலை, இன அழிப்பு நடந்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு அழிக்க முடியாத ஒரு உணர்வு தோழமையை கிளப்புகிற ஒரு இது. அந்த அடிப்படையில் தான் நேற்றிரவு இந்த உரையாடலுக்காக நான் தயார்படத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைகளை நினைவு கூறும் முகமாக நிறுவப்பட்டிருந்த அந்த நினைவு தூவியை இலங்கை அரசாங்கத்தினர்கள், இலங்கை அரசாங்க படைகள் உடைத்து தகர்த்தார்கள். அந்த படமெல்லாம் வெளியில் வந்திருக்கு. பரவாசி வழியில் நான் யோசித்தேன், இந்த நினைவு, இந்த நினைவை அழித்தல், பண்பாட்டை அழித்தல் என்பது உலக வரலாற்றில் எல்லா சிறுபான்மை இனங்களுக்கும் நடந்திருக்கு. அப்போ இந்த மறதிக்கு எதிராகவும் நினைவுகளை அழிப்பதற்கு எதிராகவும் தொன்மையை அழிப்பதற்கு எதிராகவும் பண்பாடுகளையும் மொழிகளையும் கலாச்சாரங்களையும் அழிப்பதற்கு எதிரான ஒரு நினைவு கூறல், ஒரு எதிர்ப்பு தான் நாங்கள் சொல்கிற இந்த உணர்வு தோழமை. இந்த அடிப்படையில் தான், இந்த பொதுவான கருத்துகளின் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்துக்களை நான் தொன்மையும் தொடர்ச்சியும் தொடர்பான என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இதுதான் அகன்ற ஆழமான பின்னணி. தொன்மை என்று, தமிழுடைய தொன்மை என்று நாங்கள் பேசுகிற பொழுது தொன்மையை நாங்கள் எப்படி தீர்மானிப்பது, எப்படி அடையாளம் காணுவது, தொன்மை என்று சொல்கிற பொழுது நாங்கள் எதை கருதுகிறோம் என்ற கேள்வியை நாங்கள் முன்னுக்கு வைக்க வேண்டும். ஏனென்றால் கிரேக்க நாகரிகத்துக்கு தொன்மை இருக்குது, பெர்ஷியன் நாகரிகத்துக்கு இருக்கிறது, லத்தீன் அமெரிக்காவில் மாயன் சிவிலைசேஷன், மாயன் நாகரிகங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. எங்களுடைய மொழிக்கு தொன்மை இருக்குது என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் ஒரு செவ்வியல் மொழி, தமிழர்களுக்கு ஒரு செவ்வியல் இலக்கிய மரபு இருந்தது என்பதும் பெருமளவுக்கு எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய காலம் இவ்வளவு போன்ற ஏராளமான சில கேள்விகள் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றன. எனவே தொன்மை என்று நாங்கள் சொல்கிற பொழுது அதை பற்றி நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதானால் இந்த தொன்மை என்றால் என்னென்னு கேட்கணும். அவற்றை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு நான்கு வகையான சான்றுகள் எங்களுக்கு இருக்கக்கூடும். முதலாவது வகையான சான்றுகள் தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டு, தொல்லியல் ஆதாரங்கள், தொல்லியல் அகழாய்வுகள் போன்றவற்றுக்கு கூட கிடைக்கக்கூடிய சான்றுகள். அவை மிக ஆழமான புறச்சான்றுகள். அது முதலாவது வகையான சான்றுகள். இரண்டாவது வகையான சான்று எங்களுடைய மொழியியல் சான்றுகள், மொழி சார்ந்த மொழியியல் கூடாக மொழியினுடைய உருவாக்கம், வளர்ச்சி, மாற்றங்கள், அதனுடைய பழமை தொடர்பாக வரக்கூடிய சான்றுகள். மூன்றாவது வகையான சான்றுகள் இந்த எங்களுடைய பண்பாட்டியல், மாணவியல், சமூக பண்பாட்டியல் கூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்றுகள். நான்காவது வரக்கூடிய எங்களுக்கு சான்றுகள் எங்களுக்கு அகச்சான்றுகள் தான், இலக்கிய சான்றுகள், இலக்கியம், கவிதை போன்ற பல்வேறுகள் கூட எங்களுடைய மரபு, எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய தொன்மை பற்றி எங்களுக்கு கிடைக்கக்கூடியது. தமிழ் மக்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்றால் எங்களுக்கு இலக்கிய சான்றுகள், அகச்சான்றுகள் இருக்கிற அளவுக்கு, போதுமான அளவுக்கு எங்களுக்கு புறச்சான்றுகளை நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கின்றன, வேறு பல காரணங்கள் இருக்கின்றன. இப்போ கீழடியில் நடந்தவை ஒரு வகையான பாய்ச்சல் என்று நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் பொது யுகம்
அஞ்சூர்ல இருந்து பொது யுகத்துக்கு பிற்பாடு 200 வரைக்கும் சங்ககாலம் நாங்கள் சொல்லி கொண்டு வந்த அந்த ஆண்டை நாங்கள் இந்த கீழடிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு நாங்கள் கொண்டு போகின்றோம். எங்களுக்கு முறையான வாய்ப்புகளும் வளங்களும் இருந்தால் தமிழ்நாடு, ஈழம், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து போன்ற பல்வேறு இடங்களிலும் எங்களுக்கு அகழ்வு ஆய்வுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தால் எங்கள் தமிழ் மக்களுடைய தொன்மை தொடர்பான இந்த தொல்லியல் ஆய்வுகளுக்கும் தொல்லியல் சான்றுகளுக்கும் ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவற்றை நாங்கள் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிலும் தமிழ் மக்கள் சரணிகர் சமானமாக வாழ முடியாமல் இருக்கிறது. அவர்களுக்கு என்று ஒரு நாடும் கிடையாது. எல்லா இடங்களிலும் அவர்கள் இரண்டாம் தர மக்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தாங்கள் நாடுகள் இல்லாத தேசமாக இருக்கிற பொழுது ஏராளமான சிக்கல்கள் இருக்குது. அப்போ இந்த தொல்லியல் சான்றுகளுக்கு பற்றி ஒரு இதாக போக முடியாமல் இருக்குது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அதில் எங்களுக்கு என்ன சிக்கல் என்றால், எந்த இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வழியாலே எந்த இடங்களுக்கு போனாலும் தமிழை கொண்டு போய் அவர்கள் தென்னாசியான்றதுக்குள்ள அடக்கி விடுவார்கள். தென்னாசிய கற்கை நிலைக்குள்ள அங்கே வடமொழி இருக்கும், கொஞ்சம் கன்னடம், மலையாளம், ஒரு சில பல்கலைக்கழகங்கள் இருக்கலாம். மற்ற இடங்கள் எல்லாத்திலும் வந்து கொண்டு போய் தமிழை கொண்டு போய் தென்னாசியான்னு அந்த பொதுவான அடையாளத்துக்குள்ள தமிழை அவர்கள் அடக்கி விடுவார்கள். மலேசியாவில் தமிழ் துறை வச்சிருக்க முடியாது என்று பல்கலைக்கழகத்தில், அங்கே இந்தியவியல் துறைதான் வச்சிருக்க முடியும். சிங்கப்பூரில் தமிழ் துறையை நீங்கள் வச்சிருக்க முடியாது. ஒரு பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறை இல்லை, தென்னாசியவியல் துறை தான் இருக்கிறது. கனடாவில் முதல்தரமாக தமிழ் துறையை ஆரம்பிக்கிற முயற்சியை பேராசிரியர் செல்லாகர் நியாயம் எடுத்த போது, அவரும் நேரம் முன்னெடுத்த போது எங்களிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி, ஏன் தமிழ் துறையை தமிழ் தடை செய்து கேட்குறீங்க, நீங்கள் இந்தியன் சிறை சென்று வாங்கோ அல்லது சவுத் ஏஷியன் சிறை சென்று வாங்கோண்டு. அதில் நோக்கம் ஏனென்றால் இந்த தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழுடைய தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவம் தென்னாசிய மரபுகளுக்கும் தனித்துவமாகத்தான் அது இருக்கிறது. தமிழ் தன்னுடைய மொழியினுடைய வரலாறு, தமிழ் மக்களுடைய வரலாறு தொன்மை, அதிலே சில முக்கியமான தனித்துவங்கள் இருக்கின்றன. பிறகு சொல்லுங்கள், இந்த தனித்துவங்கள் அவற்றை நாங்கள் தென்னாசியாவியல் துறைக்கு கொண்டு போய் அமிழ்த்த முடியாது. இருக்கக்கூடிய எல்லா ஆய்வுகளும் ஒன்றில் தென்னாசியாவுக்குள்ள தமிழ் என்று வருது, அல்லது இந்தியாவுக்குள்ள தமிழ் என்று வருது, அல்லது இலங்கைக்குள்ள தமிழ் என்று வருது. அப்போ ஸ்ரீலங்கான்றது கூட போயிருக்கும். அப்போ அது ஒரு அடிக்குறிப்பாக, அது ஒரு சிறிய விடயமாக போகிறது. அப்போ தமிழுடைய தொன்மையையும் தமிழுடைய தொடர்ச்சியையும் தமிழுக்கான இருக்கைகளையும் தமிழ் ஆய்வுகளையும் பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது இந்த அடிப்படையை நாங்கள் முதல்ல சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஏன் இந்த தமிழே ஒரு தனித்துவமான, இப்போ வடமொழிக்கு இருக்குது, லத்தீனுக்கு இருக்குது, கிரீக்குக்கு இருக்குது, ஹீப்ருவுக்கு இருக்குது, இத்தாலிக்கு இருக்குது, அவர் அதில் தான் யூரோப்பியன் சிவிலைசேஷன் போடல தானே, அதாவது யூரோப்பியன் ஸ்டடிஸ் போட்டு அதுக்குள்ள ஒன்றை போடல தானே. அப்போ அந்த அதை நாங்கள் எங்களுடைய தொன்மை அதுக்கருதி பார்க்க வேண்டும். அது இது ஒரு இதை நாங்கள் மனசில் வச்சிருக்கணும். இந்த மொழியியல், பண்பாட்டியல், இலக்கியம் சார்ந்த சான்றுகள், தொன்மை சான்றுகளை நாங்கள் எடுக்கிற பொழுது அது அகச்சான்றுகள் தான். அவற்றில் நாங்கள் அவற்றில் மட்டுமே நாங்கள் தங்கியிருக்க முடியாது. புறச்சான்றுகளும் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய ஆய்வுகளையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்றதுக்கு வாய்ப்புகளுக்கு இருக்கிறது. அப்போ இந்த புறச்சான்றுகளை நாங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் எங்களுடைய தொன்மையை வளப்படுத்துவதற்குமாகத்தான் இந்த உலகம் முழுவதும் இப்பொழுது பல இடங்களில் செய்யப்பட்டு வரும் இந்த தமிழ் இருக்கைகள், தமிழுக்கான இந்த துறைகளை உருவாக்குகின்ற அந்த பணியினுடைய முக்கியத்துவம் அங்குதான் இருக்கிறது. அடுத்ததாக இந்த தொன்மையிலிருந்து தமிழர்கள் எங்கே வாழ்ந்தாலும் தங்களுடைய தொன்மையை பற்றியும் மரபை பற்றியும் வீரத்தை பற்றியும் புகழாக பேசுவார்கள். எங்களுக்கு ஒரு அளவு கடந்த பெருமிதம் அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை பற்றி பேசுவதில் இருக்கிறது.
தொன்மையை பற்றி நாங்கள் புலகாங்கிதம் அடைகிற அளவுக்கு, தொன்மையை நாங்கள் கொண்டாடும் அளவுக்கு, அதை நாங்கள் அரசியல் மயப்படுத்திய அளவுக்கு, நாங்கள் அதனை ஆழமாக வளர்க்கவும் கற்கவும் தவறிவிட்டோம் என்று எனக்கு படுகிறது. ஏனென்றால் இவ்வளவு காலமான இந்த தமிழ் பரப்பில் தமிழ் மொழியை படிப்பவர்கள் எத்தனை பேர், தமிழியல் ஆய்வுகளுக்கும் தமிழ் தொடர்பான விடயங்களுக்கும் உயர்ந்த பல்கலைக்கழக மட்டங்களில் படிக்க வருபவர்கள் எவ்வளவு பேர், எவ்வளவு பேர் நாங்கள் எண்ணி பார்க்கும் என்றால் எங்களுக்கு மிகவும் கவலை தரக்கூடிய மறுமொழிதான் கிடைக்கும். நாங்கள் எங்களுக்கு நம்ம மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் பயன் இல்லை. எவ்வளவுக்கு அதிகமாக தமிழ் மாணவர்களும் தமிழ் மக்களும் தங்களுடைய தலைமுறைகளை தமிழாய்வு, தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழ் தொல்லியல் போன்றவற்றுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோமோ, அவ்வளவுக்கு எங்களுடைய தமிழ் சமூகத்தினதும் பண்பாட்டினதும் அறிவுத்தளம் பலப்படும். எங்களுடைய அறிவுத்தளம் பலவீனமாக தான் இப்போ இருக்கிறது, உணர்வு தளம் பலமாக இருக்கிறது, அந்த அறிவுத்தளம் எங்களுக்கு மிகுந்த பலவீனமாக இருக்கிறது. அதனை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழியாகவும் இந்த தமிழ் துறைகளை உருவாக்குவது, தமிழ் கற்கைகளை பெருமளவில் முன்னெடுப்பது போன்ற சூழலில் நாங்கள் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தமிழினுடைய தொன்மையிலிருந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எதனை எடுத்து நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல வேணும். தமிழின் தொன்மை என்று சொல்லுகிற பொழுது நான் அதனுடைய முக்கியமான சிறந்த ஆழமான முற்போக்கு அம்சங்கள் என்று நான் எவற்றை கருதுவேன் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன தொன்மையில் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன, நிறைய விடயங்கள், நல்ல விடயங்கள் இருக்கின்றன. ஏராளமான விடயங்களை நாங்கள் இப்பொழுது திருப்பி பார்க்க முடியாது. ஏனென்றால் அவை அந்த கால சமூகத்துக்கு பொருத்தமாக இருந்திருக்கும், மன இந்த கால சமூகத்துக்கு எந்த தரத்திலும் அவை ஒத்துவர முடியாத மாதிரி இருக்கும். ஆகவே இந்த தொன்மையிலிருந்து, தமிழ் மக்களுடைய தொன்மையிலிருந்தும் அவர்களுடைய மரபிலிருந்தும் அவர்களுடைய மரபுரிமையிலிருந்தும் நாங்கள் ஒரு முக்கியமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய சில அம்சங்களை நான் தொடர்ச்சியாக நான் பேசி வருகின்றேன். அந்த அம்சங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் விவரமாக நாங்கள் போக தேவையில்லை, என சுருக்கமாக சொல்லலாம். முதலாவது அம்சம் எங்களுடைய தொன்மையில் எண்ணங்களுக்கு வருவது, எங்களுடைய மொழி ஒரு செம்மொழி, எங்களுக்கு செவ்வியல் இலக்கியங்கள் இருக்கின்றன, கிளாசிக்கல் லாங்குவேஜ், இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இது இன்றைக்கும் உயிர் வாழக்கூடிய மொழி, ஒரு இடையறாத தொடர்ச்சி இந்த மொழிக்கு இருக்கிறது. பழைய செவ்வியல் மொழியாக இருந்தாலும் இன்றைக்கு பேசு இன்றைக்கும் அந்த மொழி பயன்பாட்டில் இருக்கிறது. 100% எல்லோருக்கும் விளங்குகிறதோ இல்லையோ, சங்க பாடல்கள் எடுத்து யார் படித்தாலும் அதில் வரக்கூடிய ஏராளமான சொற்களை நாங்கள் இப்பொழுதும் விளங்கிக் கொள்ளலாம். சில கவிதைகள் சாதாரணமாக எல்லோருக்கும் விளங்கும், அந்த செவ்வியல் இருந்தாலும். அத்தகைய தொடர்ச்சி இன்றைக்கு உயிர் வாழக்கூடிய எந்த செவ்வியல் மொழிக்கும் கிடையாது. அது ஒரு தனித்துவம். ஒரு மன்னிக்கோ, அது எங்களுக்கு மிகவும் முக்கியமான முதலாவது தொன்மை. எங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய கொடை செவ்வியல் இலக்கியமும், உண்மையில செவ்வியல் இலக்கியம் என்று நாங்கள் சொல்வதை விட செவ்வியல் கவிதை, கவிதை தான் எங்களுடைய ஆத்மா, கவிதை தான் எங்களுடைய அடையாளம், கவிதை தான் எங்களுடைய வாழ்வு. அதால தான் நான் பேராசிரியராக இல்லாமல் கவிஞராக இருக்கேன். இது முதலாவது எங்களுடைய தமிழ் மொழியினுடைய தனித்துவத்தையும்
மரபிலிருந்தும் தொன்மையிலிருந்தும் நாங்கள் பண்ணுகின்ற முதலாவது கேட்கக்கூடிய முதலாவது முக்கியமான இது. எனவே அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் அந்த 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 பெருமிதத்தின் மூலம்தான் நாங்கள் அதனை கொண்டு செல்ல வேண்டியிருக்கும். எங்களுடைய தொன்மை தரக்கூடிய முதலாவது ஆக்கப்பூர்வமான வலுவான சிறப்பான என்னென்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு பங்களிப்பு அது. இரண்டாவதாக இந்த இந்த செவ்வியல் இலக்கியத்துக்கூடாகவும் செவ்வியல் மரபுக்கூடாகவும் தமிழ் தமிழுக்குள் எழுந்த ஒரு மிக ஆழமான புலமைத்துவம் சார்ந்த ஒரு விமர்சன மரபு இருக்கிறது. அந்த விமர்சன மரபினுடைய முதலாவது கொடுமுடி தொல்காப்பியர். தொல்காப்பியரும் அவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த துணை கோட்பாடு, துணை கோட்பாடு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு சிக்கலான கோட்பாடு. ஆனால் இந்த துணை கோட்பாட்டுக்கு சமாந்தரமாக உலகத்தினுடைய எந்த மொழியிலும் எந்த நாகரிகங்களிலும் எந்த இலக்கிய விமர்சன துறையிலும் ஒரு சமாந்தரம் கிடையாது. இதை நான் ஒரு ஒரு அரசியல்வாதி மாதிரியோ அல்லது இந்த உணர்ச்சி வசப்பட்டு தமிழ் தமிழுக்காக உயிரை கொடுக்குற அந்த பாங்கு நான் சொல்லல. இந்த தமிழுடைய திணை கோட்பாடுக்கு அதை பற்றி அதுக்கு சமாந்தரமாக வரக்கூடிய ஏதாவது ஒரு கோட்பாடு ஏனைய மொழி பண்பாடு கலாச்சாரங்களில் இருக்கின்றதா என்று நான் தேடி பார்த்த பொழுது அதற்கு மிக ஒரு கிட்ட வரக்கூடியன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அதை பற்றி சிந்தித்த ஒரு கோட்பாடு ரஷ்யாவில் இருந்து எழுதிய ஒரு விமர்சகர் மிகேல் பக்தினுடைய ஒரு கோட்பாடு க்ரோனோடைப் என்றது. ஆனால் இந்த திணை கோட்பாடு உலக நாகரிகத்துக்கு மானுட நாகரிகத்துக்கு தமிழ் கொடுத்து தமிழ் வழங்கிய ஒரு கொடை. அது என்ன முக்கியம் என்று சொன்னால் அது இலக்கிய விமர்சன கோட்பாடாக இருக்கிறது. அதே நேரம் தமிழ் மக்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை பற்றி பேசுவதாக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பேசுவதாக இருக்கிறது. இப்போ பொருளாதார கவிதை வடிவ இலக்கிய வடிவங்களுக்கும் இலக்கிய பேசும் முறைகளுக்கும் வந்து இலக்கணம் செய்யலாம் எப்படிங்கிறது. ஆனால் இலக்கியம் பாடுகின்ற பொருளுக்கு ஒரு அமைப்பு சார்ந்து சக்ஷரலான ஒரு விமர்சன பரவை உலகில் எந்த மொழியிலையும் இலக்கணம் எழுந்ததில்லை. அது தொல்காப்பியத்தில் பொருளாதாரத்தில் இருக்கு. இலக்கியத்தை இலக்கியம் ஒரு கவிஞரை பார்த்து இந்த பொருளாதாரம் பொருள் இனி இந்த விஷயம் பறித்தான் பொருளை பறித்தான் எழுதணும்னு சொல்ல முடியாது. ஆகவே பொருளுக்கு இலக்கணம் வழங்க முடியாது. அவர் பொருளாதாரத்தில் இலக்கணமாக சொல். ஆனால் அந்த இதுவரைக்குமான அந்த தமிழ் இலக்கிய படைப்பிற்கு செழுமையை வச்சுக்கொண்டு அவர் பொருள் அதிகாரத்தை கட்டியளிப்பார். அதற்கு சமாந்தரத்தை நாங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதுதான் எங்களுக்கு ரெண்டாவது முக்கியமான ஒரு துணை கோட்பாடும் தமிழ் அடையாளம் பற்றிய இந்த நாங்கள் சிந்திக்கிறது. அது நிலம் கடந்தது. தமிழ் கூறும் நல்ல உலகம் தான். எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறார்களும் எங்கெங்கெல்லாம் தமிழ் மொழி வழங்கப்படுகிறதோ அந்தந்த இடங்கள் தான் தமிழ் நிலம். தமிழ் கூறும் நல்ல உலகம் தான். 1000 பேர் 10000 பேர் 20000 பேர் உடத்துல தமிழ் எங்கே அது லண்டனாக இருக்கலாம் கனடாவில் இருக்கலாம் நாங்கள் தமிழை பேசி தமிழை வளர்த்து தமிழையே தொடர்ச்சியாக இருக்கிற பொறுத்த தமிழ் நிலம். அது தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த இது ரெண்டாவது அம்சம். இந்த துணை கோட்பாடு அடையாளம் தொல்காப்பியம் நாங்கள் நான் சொல்ற இந்த அம்சங்கள் எல்லாம் தமிழ் மரபும் தமிழுடைய தொன்மையும் தமிழும் உலக நாகரிகத்துக்கு மானுட நாகரிகத்துக்கு வழங்கிய கொடை. அதால் தான் நாங்கள் பெருமைப்படுவோம். நாங்கள் அதுதான் நாங்கள் முக்கியமாக மனதிலையும் வச்சிருக்க வேண்டியது. மூன்றாவது தொன்மையிலிருந்து நாங்கள் தமிழுடைய தொன்மையிலிருந்து எடுக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் மூன்றாவது அம்சம் என்னவென்றால் எங்களுடைய தொன்மையும் எங்களுடைய மரபும் மதங்களுக்கு அப்பாலானது, மதங்களை கடந்தது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதுதான் எங்களுடைய மரபு, அதுதான் எங்களுடைய தொன்மை. எல்லா வகையான மதங்களும் தமிழுக்களால் வந்திருக்கு. சைவம் சமணம் ஆசீவகம் பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லாம் உள்ளுக்குல வந்து போயிருக்கு. ஆனால் அந்த மொழி அவை எல்லாத்தையும் வாங்கி உள்ளுக்கு விட்டுட்டு அதுக்கு அப்பால் படுத்தாதான் இருக்கிறது. மொழிகள் இயல்பிலேயே மதங்களோட சேராது.
ஆனால் துரதிருஷ்டவசமா இந்த 5000 பேரோட மானிட வரலாற்றுல எல்லா மொழிகளும் போய் ஒவ்வொரு மதத்தோட தஞ்சம் அடைஞ்சிட்டு தமிழ் தஞ்சமடையல, தஞ்சமடைய விடவும் கூடாது. இந்த மதம் கடந்த மதங்களுக்கு அப்பால் பட்ட இந்த நிலை எங்களுடைய தொன்மை ஐயாவோட ஒளி நமக்கு கேட்கவில்லை. காத்திருப்போம். முரளி ஐயா நீங்கள் வேணால் அவரிடம் கேட்டு பாருங்கள். மாதவி அம்மா, நீங்கள் அந்த நம்முடைய பரப்புரையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி பிறகு பேசுவோம். ஐயா அவர்கள் இணைந்து விட்டார். ஒரு நீங்கள் தொடரலாம் ஐயா. சிறிய ஒரு இடைவெளி ஏற்பட்டது, நீங்கள் அதிலிருந்து தொடரலாம். சரிதான், இப்பொழுது சரியாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளியில் உங்களுடைய ஒலி வாங்கி வேலை செய்ய இருந்தது, இப்பொழுது கரெக்டாக இருக்கிறது. இப்ப சரிய இப்ப கேக்குதானே? தெளிவாக இருக்கிறது. அது இந்த தொன்மையிலிருந்து நாங்கள் எடுக்கிறது. இந்த மூன்றாவது இந்த மதங்களுக்கு அப்பாலான மதங்களை கடந்த அறத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் மதங்கள்ல போய் தங்கியிடாத மதங்களை தேடாத ஒரு மரம். நாலாவதா நாங்கள் இந்த தொன்மையிலிருந்தும் எங்களுடைய மரபிலிருந்தும் நாங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்றால் பிரிக்கப்பட முடியாத ஒரு தொடர்பு. கடலை விட்டு பேச முடியும் மிக முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஆழமான ஒலி வாங்கி திருப்போம் வேலை செய்யவில்லை என்று நினைக்கிறேன். காத்திருப்போம். சேரனையா, உங்களுடைய தொடர்பு தொடர்ந்து துண்டிக்கப்பட்டு வருகிறது. காத்திருப்போம். இப்ப மாத்தி தொழில்நுட்ப கோளாறு சற்று இருக்கிறது. நீங்கள் சொன்ன விடயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்த நிலையில் இப்ப வேலை செய்ய நினைக்கிறேன். நான் அந்த வேறொரு வாயிரம் மாத்திருக்கேன். அப்ப இந்த மூன்று அம்சங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த நாலாவது அம்சம் வந்து இந்த கடல் மரபு.
கடல் மரபு கடல்னு நான் சொல்ற பொழுது தமிழ் மக்களுடைய தொன்மையிலிருந்து நாங்கள் இதுவரைக்கும் பெருமளவு கவனிக்காமல் விட்ட ஒரு விடயம் என்னென்றால், எங்களுடைய இந்த தொன்மை காலத்து வணிகம், அந்த வணிகத்துக்காக நாங்கள் போனமை, அதன் மூலம் வந்த இடைத்தாக்கங்கள், அந்த கொடுக்கல் ஐயாவின் தொடர்புகளில் சற்று பிரச்சனை இருக்கிறது என்று தெரிகிறது. வாங்கி காலனித்துவங்களுக்காக ஐயா உங்களுடைய தொடர்பு விட்டுவிட்டு வருகிறது. நீங்கள் மொபைலில் வேணாலும் எடுத்துக் கொள்கிறீர்களா? கைபேசியின் மூலம் தொடர்பு கொள்கிறீர்களா? திறன் பேசி மூலம் உங்களுடைய தொடர்பு எங்களுக்கு தொடர்ந்து தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வீடியோ கிளிப்பை கட் பண்ணிட்டு பேசலாமே. திறன் பேசியில வந்தாருனாக்க தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முரளிதரன் ஐயா, நீங்கள் அவரிடம் கூப்பிட்டு சொல்கிறீர்களா? சுரேஷ் சார், வீடியோ கட் பண்ணிட்டு சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப ஐயா உங்களுடைய தொடர்பு எங்களுக்கு விட்டுவிட்டு வருகிறது. நீங்கள் திறன் பேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அப்பொழுது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லது நீங்கள் உங்களுடைய ஒலிவாங்கியில் பேசலாம். முரளியே, உங்களுக்கு தொடர்பு கிட்டியதா? கேக்குதா? இப்ப ஐயா உங்களுடைய ஒரு நிமிடம், உங்களுடைய தொடர்பு வந்து விட்டு விட்டு வருகிறது. நீங்கள் உங்களுடைய திறன் பேசியில் வேணால் பேசலாம். ஒருவேளை அதில் தொடர்பு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த தொடரை துண்டித்து விட்டு திறன் பேசியின் மூலமாக வாருங்கள், அல்லது தனியாக வாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். திறன் பேசியில வேலை ஒருத்தருக்கும் இப்பொழுது திறன் பேசி மூலமாக வரலாம் ஐயா. நீங்கள் கேட்கிறதா? இதை நீங்கள் வணக்கம். இன்னும் கொஞ்சம் நீங்க சரி செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பின்னால் சென்றாலும் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் குறைத்து வர வேண்டும்.
தெரியுது. சற்று பின்னால் செல்லுங்கள் ஐயா, அப்பொழுது இன்னும் தெளிவாக இருக்கும். உடைய முகமானது சற்று மறைக்கிறது, இன்னும் கொஞ்சம் பின்னால் செல்ல வேண்டும். நீங்கள் பேசலாம், உங்களுக்கு நாங்கள் தெரியவில்லையா? இல்ல எனக்கு இப்ப தெரியும். உங்களுடைய பேச்சை கேட்க அவலாக இருக்கிறோம். போன்ற தடங்கல்கள் எதிர்பார்க்கக்கூடியதுதான். விருந்தர்களை போல கலந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து பேசுபவர்களும் பல்வேறு நாடுகளிலிருந்து பேசுகிறார்கள். ஆகவே தொழில்நுட்ப கோளாறு இனி எப்பொழுது வேணாலும் வரலாம் என்பதை வலிமையா இந்த மாதிரி சிக்கல் ஒன்றும் வாரதில்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கு. நான் தொடர்ந்து பேசுவோமா? கண்டிப்பாக பேசுவோம் ஐயா. இரண்டு நிமிடங்கள் நீங்கள் ஏற்கனவே பேசினதை திரும்ப ஒரு முறை பேச வேண்டிய சூழ்நிலை தொடர்பானது விட்டு. அதனால் நீங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு பழைய விடயங்கள். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு எங்களுக்கு? நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் தரலாம் ஐயா. 20-25 நிமிடங்கள். அவ்வளவு தேவையில்லை, நான் உங்களுக்கு உரையாடலும் இருந்தேன். சரியா, நான் திருப்பி மிக சுருக்கமாக சொல்றேன். நான் இந்த தொன்மையில இருந்து எங்களுடைய தொன்மையிலிருந்தும் எங்களுடைய மரபில இருந்தும் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முக்கியமான அம்சங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே முதலாவதாக சொன்னது, எங்களுக்கான இந்த செவ்வியல் மொழியும் அந்த உயர்தனிச்ச மொழியாகவும் அதற்கான இலக்கியங்களாகவும் இருக்கிற ஒரு அது முதலாவது அம்சம். நாங்கள் இந்த உலக நாகரிகத்துக்கு நாங்கள் தமிழுடைய தொன்மையும் தமிழ் மக்களும் வழங்கிய அந்த கூட. இரண்டாவதாக நான் எங்களுடைய அந்த இலக்கியங்களுக்கு கூடாக வந்த அந்த திணை கோட்பாடும் அந்த திணை கோட்பாடு பற்றி அதனை அடியொற்றி உருவாக்கிய தொல்காப்பியருடைய அந்த தொல்காப்பியமும் அவருடைய சிந்தனை முறையும் அவருடைய புலமைத்துவ மரபும் அது மிக தனித்துவமானது. எங்களுக்கு தொன்மையிலிருந்து வருவது அது மிக முக்கியம். அதற்கு முன் உதாரணம் கிடையாது. அதுவும் நாங்கள் உலக மானுட நாகரிகத்துக்கு வழங்கிய கூட என்று நான் சொன்னேன். இரண்டாவது மூன்றாவதாக இந்த மதங்களுக்கு அப்பால் பட்ட நிலை, மதங்களை கடந்த நிலை, மதங்களை உள்வாங்கி இருந்தாலும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு. அறத்துக்காகவும் ஒழுக்கத்துக்காகவும் மதங்களிடம் போகாமல், மதங்களிடம் தஞ்சம் பெறாமல் இலக்கியத்துக்கும் இலக்கியத்துக்குள்ளேயே வாழ்க்கை முறைக்கும் போல் மரபு. அது எங்களுடைய மூன்றாவது மிக முக்கியமான, இன்றைக்கும் நாங்கள் வலியுறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் எங்களுக்கு தொன்மையில் இருந்து வருவது. நான்காவதாக நான் சொல்லிக்கொண்டிருந்த கடல், தமிழுக்கும் கடலுக்குமான இந்த உறவு, கடல் வணிகத்திலிருந்து பிற்பாடு இந்த நிலப்பிரபுத்துவ காலத்தில் மன்னர் காலத்தில் படையெடுப்புகளாக தமிழர்கள் போயிருக்கிறார்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் பிற்பாடு மிக 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 முக்கியமான அம்சம், அகதிகளாக, அடிமைகளாக, கூலி தொழிலாளர்களாக நாங்கள் உலக பிறப்பெங்கையும் போயிருக்கிறோம். அது தொன்மையிலே நடந்திருக்குது. பிறகு காலனித்துவத்துக்கு முற்பட்ட காலனித்துவ காலத்தில் நடந்திருக்குது. காலனித்துவ காலத்துக்கு பிற்பட்ட நிலையிலும் இருக்கிறோம். தமிழ் மக்களுடைய இந்த பயணம், இந்த அலை கழிவு, அதைத்தான் நாங்கள் புலம்பெயர்வு என்று சொல்லுவோம். அந்த புலம்பெயர்வு பற்றி பேசாமல் நாங்கள் தமிழ் அடையாளத்தை பற்றியும் தமிழ் மரபை பற்றியும் பேச முடியாது. அங்கதான் எங்களுக்கு கடல் வரு. அந்த உலக ஞான தமிழர்களை பற்றி நாங்கள் பேசுவதானால் இந்த புலம்பெயர்வை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அது எங்களுக்கு நாலாவது மிக முக்கியமான
நாங்கள் சொல்ல வேண்டியது. அது பொன்மையில இருந்தும் வேறது, எங்களுக்கு தொடர்ச்சியிலையும் இருக்கிறது. அதுதான் இந்த சிக்கல், இந்த புலம்பெயர்வு. அதுக்கு தொன்மையும் இருக்கு, தொடர்ச்சியும் இருக்கு. ஐந்தாவதாக, இந்த ஐந்தாவதாக இந்த எங்களுடைய தொன்மையிலையும் பழைய மரபிலையும் சங்க இலக்கியங்களும் வரப்பு இலக்கியம் நாங்கள் திருப்பி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது படிமுறை அமைப்பு, சாதி படிமுறை அமைப்பு எங்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை. பல்வேறுபட்ட சாதிகளை பற்றி எங்கெங்கு குறிப்புகள் இருந்தாலும் சாதி படிமுறை அமைப்பு, ஹையராக்கி அல்லது சாதியம் என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையான கோட்பாடாக எங்களுடைய மரபில் இருந்திருக்கிறது என்று நான் நம்பவில்லை. அதற்கான ஆதாரங்களும் நம்பிக்கை தரும் அளவுக்கு எங்களிடம் கிடையாது. எனவே நாங்கள் அதை முக்கியமாக நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அதாவது சாதி சாதியமற்ற சாதி படிநிலை அற்ற ஒரு மரபு, பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்கிற மரபு, அது எங்களுக்கு அஞ்சாவதாக முக்கியமானது. ஆறாவதான நாங்கள் தொன்மையிலிருந்தும் எடுக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய கூலி உழைப்பு. கூலி, கூலி என்பது தமிழ் சொல், அது வேறு மொழி சொல் அல்ல. எங்களுடைய கூலி இல்லாமல் நகரங்கள் உருவாகி இருக்க முடியாது. சிங்கப்பூர் சரி, மலேசியா சரி, எங்களுடைய கூலி இல்லாமல், கூலி உழைப்பு, தமிழ் மக்களுடைய கூலி உழைப்பு இல்லாமல் அமெரிக்காவிலே ஒரு பெரிய புரட்சி, வாகன புரட்சி, அதை ஃபோர்ட் கம்பெனிக்காரர் கொண்டு வந்திருக்க முடியாது. மலேசியாவிலிருந்து ரப்பர், மலேசியாவிலிருந்து ரப்பர் இல்லாமல் கார் ஓடி இருக்காது. அந்த மலேசியாவிலிருந்து ரப்பர் அவ்வளத்தை உருவாக்கின அந்த கூலி உழைப்பு தமிழர்களுடைய உழைப்பு. கூலி என்ற இந்த கூலி என்ற இந்த சொல்லு, கூலி என்ற இந்த வழக்கு, கூலி என்ற இந்த பண்பு எங்களுடைய தொன்மையான மரபு. கூலி உழைப்பு எல்லா இடத்துல இருந்தாலும் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் கூலி என்ற பேர் பெற்று பாருங்க. அந்த அதை நாங்கள் விட்டு விட்டோம். என்ன, நாங்கள் அதை கொண்டாட நாங்கள் தயாரா இல்லை தொன்மையில. ஆனா என்னுடைய வாதம் என்ன சொன்னால், தமிழ் மக்கள் இப்ப இந்த புலம்பெயருக்கு பிறகும் சரிதான், அதுக்கு முதலும் சரிதான், எங்களுடைய தொன்மையிலிருந்தும் மரபிலிருந்தும் நாங்கள் கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான அம்சம் எங்களுடைய இந்த உழைப்பும் கூலி, உழைக்கும் மக்கள், கூலி மக்கள். அது ஆறாவது. ஏழாவதாக நான் கருதுவது என்னவென்றால், இந்த எங்களுக்கு தொன்மையாக இருந்து தொடர்ச்சியாகவும் வரக்கூடிய நிலம் கடந்த மரபு, தாயகம் கடந்த மரபு, புவியியல் எல்லைகளை கடக்கிற மரபு. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த தமிழ் எங்களுடைய தொன்மையையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பண்பாட்டையும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள் குறுக்கி விடுகிற, அடக்கி விடுகிற அந்த பண்பு எங்களுக்கு தொன்மையிலையும் இருக்கு இல்லை, தொடர்ச்சியிலையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆகவே இந்த நிலம் கடந்த மரபு, புவியியல் எல்லைகளை கடந்த மரபு, புவியியல் எல்லைக்கு அப்பால் போற அந்த யாதுமுறை யாவரும் கேளிருந்து அந்த அந்த பண்பு, அது ஆங்கிலத்தில் நவீன அரசியல் விஞ்ஞானத்திலையும் சமூகவியலையும் கலாச்சார பண்பாட்டு கற்கைகளையும் காஸ்மோபாலிட்டனிசம், காஸ்மோபாலிட்டனிசம்னு சொல்கிறார்கள். ஆனால் அந்த அந்த கோட்பாடு வழக்கில் வாரத்துக்கு முதல் அதை பற்றிய சிந்தனைகளை நாங்கள் எங்களுடைய பழைய தொன்மையில் பார்க்குறோம். எனவே இந்த ஏழு முக்கியமான அம்சங்களும் எங்களுக்கு தொன்மையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக ஆக்கப்பூர்வமான சிறப்பான உலக நாகரிகத்துக்கு, உலக மானுட நாகரிகத்துக்கு, மானுட வளத்துக்கு தமிழ் மக்களும் தமிழ் சமூகங்களும் தந்த கொடை. அந்த கொடையின் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய தொடர்ச்சியை பற்றி நாங்கள் பார்க்க முடியும். தொடர்ச்சியை பற்றி பேசுகிற பொழுது எங்களுடைய கடந்த காலத்தினுடைய கற்பனைகளையும் மாயைகளையும் கனவுகளையும் நாங்கள் கொண்டு செல்ல தேவையில்லை. எங்களுடைய எதிர்கால தலைமுறைகள், புலம்பெயர்ந்து இங்கே வாழ்கின்ற தலைமுறைகள், பல்வேறுபட்ட இளம் தலைமுறைகளுக்கு நாங்கள் நம்பிக்கையையும் பெருமிதத்தையும் கொடுப்பதென்று சொன்னால் அதை இப்படித்தான் கொடுக்க முடியும். எப்படி பாருங்கள், எங்களுடைய தொன்மையிலிருந்து இவ்வளவு முக்கியமான ஆக்கப்பூர்வமான முற்போக்கான விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது.
அந்த விஷயங்களை தான் இப்ப உலகம் முழுக்க வேறு வேறு பேர்ல கொண்டாடுகிறார்கள். இதற்கு உரித்துக்காரர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்ற பெருமிதத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். கல் தோன்றிய மண் தோன்ற காலத்துல முந்தோன்றி நாங்கள் கொடுக்க தேவையில்லை. ஆனா அகபூர்வமாக அறிவுபூர்வமாக விழுமியங்களாக நாங்கள் எவற்றை மானுடன் நாகரிகத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை இத்தகைய ஏழு அம்சங்கள் மூலம் நாங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தொடர்ச்சியான முறையில் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்றால் நாங்கள் நம்பிக்கையை ஊட்டுகிறோம், அவர்களுக்கு எங்களுடைய பண்பாட்டுடைய சிறப்பை மாலத்தையும் கொடுக்கிறோம். பண்பாட்டிலே விரிவை பற்றி நாங்கள் சொல்கிறோம், அது நாங்கள் தொடர்ச்சி பற்றி பேசுகிற பொழுது கவனிக்க வேண்டியது. இரண்டாவது, நாங்கள் தொடர்ச்சியை பற்றி பேசும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான சிக்கல் என்றால், தமிழ் மொழியை எப்படி பேணுவது? நாங்கள் இப்ப வளர்க்கிறது என்பதற்கு நாங்கள் பேசுவோம், நாங்கள் இருக்கிறதை பேண வேண்டிய ஒரு நிலைதான் எங்களுக்கு இருக்கிறது தொடர்ச்சிக்காக. ஏனென்றால் தமிழ் மொழியை கற்பிக்கிறது, தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கு கற்பிக்கிறது, தமிழ் மொழியை வழக்கு மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் பேணுவதில் ஏராளமான சவால்கள் பல்வேறு இடங்களிலேயும் இருக்கின்றன. அப்ப தொடர்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியை பேசி பேசுகிற பொழுது தமிழ் மொழியை பற்றி எப்படி பேண வேண்டும் என்பதை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான கணக்கெடுப்பை நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அடுத்ததாக இந்த இந்த தொடர்ச்சி மொழியை பேசுவதன் மூலம் இருக்கும். தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் மலேசியா போன்ற நாடுகளில் தமிழ் மொழி பேசாமல் விட்டு விடுவார்கள் என்று ஐயம் எங்களுக்கு எழ தேவையில்லை. ஆனால் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இந்த மொழியினுடைய சொல்வளம் குன்றி வருகிறது. சொல்வளம் குன்றி வருகிறதுன்னு நான் சொல்கிற பொழுது, தனி இருப்ப காய்களை கவர்வது போல நல்ல தமிழ் சொற்கள் இருக்கத்தக்கதாக அந்த சொற்களை பயன்படுத்தாமல் ஆங்கில சொற்களையும் வேறு பிரமொழி சொற்களையும் அன்றாடம் சாதாரணமாக கலந்து எழுதுகிற பேசுகிற ஒரு போக்கு எல்லா ஊடகங்களிலும் எல்லா கலைத்துறைகளையும் வந்திருக்கிறது. அது எங்களுடைய சொல்வளத்தை பாதிக்கிறது. எங்களுடைய தமிழை நன்றாக தெரிந்த தலைமுறையினுடைய சொல்வளத்தை பாதிக்கிறது மட்டுமல்ல, தமிழை இரண்டாம் மொழியாக பண்பாட்டு மொழியாக கலாச்சார மொழியாக பேசுகின்ற மூன்றாம் நான்காம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை புலம்பெயரும் தமிழருடைய குழந்தைகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த சொல்வளம் அறவே இல்லாமல் போகும். சொல்வளம் அறவே இல்லாமல் போனால் மொழியினுடைய நிலைமை கடினம். தொடர்ச்சியை பற்றி பேசுகிற பொழுது இந்த சொல்வளம், தொடர்ச்சியாக பேசுவது, தொடர்ச்சியாக நாங்கள் அவற்றை பயன்படுத்துவது, தொடர்ச்சியாக சொற்களை நாங்கள் புதிய புதிய சொற்களை பற்றி கொண்டு வாது. தமிழில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அகராதியை எவரும் வெளியிடுதில்லை. இருக்கின்ற அகராதிகளே ஒழுங்காக திரட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பதிப்பிக்கப்படுவதில்லை. எவ்வளவு அப்படியான அகராதிகள் வந்தாலும் அதே ஆர்வம் உள்ளவர்கள் தனியாட்கள் சில பதிப்பகங்கள் தான் செய்கிறார்கள். உலகம் முழுவதும் ஞாழத் தமிழர்கள் எல்லாருக்குமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு அகராதியை, தமிழ் அகராதியை, தமிழ் அகராதியை கொண்டு வர முடியாமல் தான் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியை பற்றி பேசுகிற பொழுது இந்த மாதிரி ஏராளமான அம்சங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் நான் மிக சுருக்கமாக ஒரு முக்கியமான குறிப்பை மட்டும் சொல்லி இந்த உரையை நான் முடிக்கின்றேன். இந்த தமிழினுடைய தொடர்ச்சி எங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழ் மொழி கற்பிக்கப்படுவதிலும் தமிழை கற்பதிலும் மொழியை வளப்படுத்துவதிலும் மொழியை அன்றாடம் வாழ்க்கையிலும் அன்றாட செயற்பாடுகளிலும் நாங்கள் பங்கு தொடர்ச்சியாக இடையீடற்று பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு வேண்டும். அந்த சூழலில் புலம்பெயர்ந்த நாடுகள் எல்லாவற்றிலும் இருக்காது. ஆனால் தமிழர்கள் மிக அதிகமாக வாழ்கிற நாடுகளிலாவது இந்தியா, ஈழம், மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளாவது தமிழ் மொழிக்கு அத்தகைய ஒரு நிரந்தரமான வாய்ப்பையும் இடத்தையும் விளங்கக்கூடிய மாதிரி ஒரு அரசியல் சூழலை எங்களுக்கு உருவாக்க வேண்டும் தொடர்ச்சிக்காக. அதுபோல இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில்
தமிழ் மொழியை திட்டமிட்ட முறையில் ஒழுங்காக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் கற்பிப்பதற்கு சாத்தியமான எல்லா தொழில்நுட்பங்களையும் எல்லா பண்பாட்டு அம்சங்களையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அதுக்கு ஒரு மிக முக்கியமான முன்நிபந்தனை, வீட்டில் நாங்கள் தமிழ் பேசுவது தெரிந்தார். எங்கேயாவது இடத்தில் அது 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 பழக்கத்திலேயும் புழக்கத்திலேயும் இருந்தால்தான் அது அங்கே பதிகிறது. இது தொடர்பாக ஏராளமான கருத்துக்களும் சிந்தனைகளும் ஆய்வுகளும் நடந்து வருகின்றன. நானும் நிறைய கட்டுரைகளையும் நிறைய ஆய்வுகளையும் எழுதியிருக்கின்றேன். இந்த நேர குறுக்கம் காரணமாக, இந்த இடையிலே என்னுடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்னும் விரிவாக சொல்ல முடியவில்லை. இதொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். இந்த தொடர்ச்சியை, தமிழுடைய தொடர்ச்சியை, தமிழ் மொழியினுடைய தொடர்ச்சியை, தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சியை திட்டமிட்ட முறையில் எப்படி நாங்கள் விரிவுபடுத்தலாம், முன்னுக்கு கொண்டு செல்லலாம் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு என்பதை பற்றி நாங்கள் ஒரு உரிய முறையில் திட்டமிட்ட முறையில் நாங்கள் பேச முடியும், சிந்திக்க முடியும். அந்த கருத்துக்களோடு இந்த இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் அளித்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சேரன் அவர்களே, மிக அழகாக சொன்னீர்கள். தமிழ் ஒரு மொழி சார்ந்த அடையாளம், தொன்மையை கொண்டுதான் தமிழை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று அழகாக சொன்னீர்கள். இந்த ஐயா அவர்களுடன் உரையாட விரும்புவர்கள் உரையாடலாம். இங்கே உங்களுடைய ரைஸ் ஹேண்ட் என்கிற அந்த கை உயர்த்தும் பொத்தானை அழுத்தினீர்கள் என்றால் நான் ஒவ்வொருவராக அழைக்கிறேன். நீங்கள் ஐயாவுடன் என்ன கேட்க விரும்புகிறீர்கள், என்ன மாதிரியான உரையாடலை துவங்க விரும்புகிறீர்களோ அனைவருக்கும் சந்தர்ப்பம் தர தயாராக இருக்கிறேன். முதல் கேள்வியாக நான் கேட்கலாமா? கண்டிப்பாக. தணிகாசலம் தயாபரன் அவர்கள் உங்களுடைய பேச இருக்கிறார். சேரன் ஐயா, தணிகாசலன் தயாபுரன் ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறையிலிருந்து பேசுகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சம வயதினர்கள் என்னவென்றால், இந்த தொடர்ச்சி, தமிழின் தொடர்ச்சியை பற்றி நான் கடந்த 20 வருடங்களாக இங்கு ஐக்கிய ராஜ்யத்தில் தமிழ் கற்பித்து வருகிறேன். உங்களுக்கு தெரிந்த நான் கணிதம் படித்தவன், என்ஜினியரிங் படித்தவன், இருந்தாலும் தமிழனுடைய ஆர்வத்தால் இன்று தமிழ் கற்பித்து வருகிறேன். இதில் இந்த தொல்காப்பியருடைய இலக்கண நூல்களில் இந்த மாத்திரை அளவுகள் தமிழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் கற்பிக்கும் பொழுது எவருமே இந்த மாத்திரை அளவுகளை இந்த குழந்தைகளுக்கு கொண்டு செல்வதில்லை. இப்ப உதாரணத்துக்கு, மெய்யெழுத்துகளுக்கு அரை மாத்திரை, உயிரெழுத்துகளுக்கு ஒரே மாத்திரை, 2 மாத்திரைகள் நடிலுக்கு குரலுக்கு என்று சொல்லி, அப்ப அப்படி வரும் பொழுது இப்ப அப்பா அம்மா என்று சொல்லும் பொழுது அங்கு என்பன அரை மாத்திரை அளவே ஒலிக்க வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே எங்களுடைய ஆசிரியர்கள் அதை கற்பிக்கும் பொழுது அப்பா அம்மா என்று அங்கு அந்த மாத்திரை அளவை விட கூடி அதாவது நீட்சியாக அதை ஒழித்து பிள்ளைகளுக்கு பழக்குகிறார்கள். அப்ப அது உண்மையாக அப்பா அம்மா என்று ஒழிக்க வேண்டியது அங்கு ஒரு சிறிய குறைபாடு இருப்பதாக காண்கிறேன். இது எவருமே கண்டுகொள்ளாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த தொடர்ச்சியை என்று நாங்கள் கூறும் பொழுது, இப்ப அண்மையில் லண்டனில் ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு அமைப்பின் ஊடாக தங்களுக்கு தமிழ் கற்பிக்கும்படி கேட்டு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். கிட்டத்தட்ட 105 மாணவர்கள் இந்த கேள்வியை தந்திருந்தார்கள். அதில் அவர்களுக்கு நான் என்னென்ன தரத்தில் உங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்னிடம் கேட்டது, எங்களுடைய குடும்பத்துடன், வி ஜஸ்ட் வாண்ட் டு டாக் வித் அவர் ஃபேமிலி இன் தமிழ். இப்ப இது ஒரு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை எங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. அப்ப இவ்வாறான ரீதியில் இந்த குழந்தைகள் வளரும் பொழுது நாங்கள் எப்படி இந்த தமிழை, அதாவது நாங்கள் கற்ற தமிழ் இலக்கண ரீதியாக எழுத்து வடிவங்களில் கற்றிருக்கின்றோம். இன்றைக்கு
நண்பர் முரளி அடிக்கடி கூறுவார், லிங்குவிஸ்டிக் ஸ்டைல்ல நீங்க படிப்பிக்கணும் தொடர்ந்து என்று சொல்லி. அந்த லிங்குவிஸ்டிக் ரிசர்ச்களின் மூலம் இது சரியான வடிவங்களை எவ்வாறு இந்த இரண்டாம் மொழியாக தமிழ் கற்கும் பிள்ளைக்கு கொண்டு செல்ல வேண்டும், இது போன்ற உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? இது உங்களோட கேள்வி நல்ல கேள்வி. மிக சுருக்கமாக இப்ப தொல்காப்பியர் காலத்து அவர்களுடைய அந்த இலக்கணம் உச்சரிப்பு முறைகளை நாங்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே மாதிரி தான் பயன்படுத்த வேண்டும் என்பதில் வந்து சிக்கல் இருக்கு. ஏனென்றால் இப்போ உதாரணமாக நான் ஒரு வசனம் சொல்கிறேன். என்னுடைய கார் 1 லிட்டர் பெட்ரோலில் 60 கிலோமீட்டர் ஓடுமெண்டு அது தொல்காப்பியருக்கு விளங்காது. இந்த மொழி ஒரு தேங்கி போயிருக்கிற குட்டை அல்ல, மரபு மாதிரி குட்டி, அதே வளர்ந்து கொண்டு போதும் மாற்றம் பெற்று வருகிறது. எங்களுடைய பணி என்னவா இருந்திருக்கணும் சொன்னால், மொழி அப்படி மாற்றம் பெற்று வருகிற பொழுது அதுக்கான புதிய புதிய இலக்கணம் புதிய புதிய முறைகளை வந்து நாங்கள் ஒரு சமாந்தரமாக ஓடியிருக்கணும். அதில் சேர்த்து தமிழில் அப்படி எங்களுக்கு ஓட முடியாமல் போய்விட்டது. இப்போ நுஹ்மான் அவர்களுடைய புத்தகம் ஒன்றுக்கு அடிப்படை தமிழ் இலக்கணம், அந்த அடிப்படை தமிழ் இலக்கணம் அந்த புத்தகம் சின்ன புத்தகம், மிக பயன்படக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ 2000 ஆண்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய தமிழுக்கு நாங்கள் என்ன வகையான இலக்கணத்தை நாங்கள் இப்போ மாற்றுறது, இந்த தொன்மையிலிருந்து தொன்மையினுடைய விழுமியங்களில் இருந்து மாறாமல் ஆனால் காலத்துக்கேற்ற மாதிரி அதை எப்படி மாற்றணும், புதிய இலக்கணங்கள் புதிய விதத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவோம். இப்போ ஃப்ரெஞ்சு மொழிக்கு நடக்கிற மாதிரி எங்களுக்கு அப்படி தொடர்ச்சியாக செய்து வர முடியாதுன்றது ஒரு காரணம். ஏனென்றால் அரசாங்கங்களுக்கு அந்த அக்கறை இல்லை, எங்களுக்கு அரசாங்கமும் கிடையாது. அரசாங்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் செய்ய மாட்டதுக்கும் ஒரு உத்தரவாதம் இல்லை. சரிதான், அதை ஒருத்தர் நம்ப அரசாங்கங்களை எந்த அரசாங்கத்திலையும் நம்பி நாங்கள் மொழியை வளர்க்க இல்லாது அதுல தெளிவாக இருக்கும். அந்த ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, பல்கலைக்கழகங்களும் மொழியியல் துறையும் மொழியியல் விற்பனர்களும் இதை செய்திருக்கணும். ஒரு கணிசமான அளவுக்கு இந்த தமிழ் மொழியியல் துறையில பேராசிரியர் அண்ணாமலை, நுஹ்மான், சுசீந்திர ராஜா, சாவை சண்முகம் போன்றவர்கள் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள். என்ன நடக்குதுன்னா, அவற்றை நடைமுறைப்படுத்தி பரவலாக கொண்டு செல்றதுக்கான ஒரு பொறிமுறை கிடையாது. இப்ப இந்த மாற்றம் இந்த சொல்லை நாங்கள் இப்படித்தான் பயன்படுத்துகிறோம் முதலாகன்னு சொன்னால், அதே ஒரே நேரத்துல ஊடகங்களும் மக்களும் எல்லாருமே திருப்பி சொன்னால் அது எங்களுக்கு பயன்பாட்டில் வரும். ஆனா அப்படி செய்யறதுக்கான ஒரு வழியும் கிடையாது. இன்னொரு சிக்கல் இருக்கு என்றால், இது தமிழ் மொழியே இப்ப இலங்கையில இருக்கிறார்களுக்கு படிப்பிக்கிற முறைமை வேறு, அதை 2வது மொழியாக 3வது மொழியாக படிக்கும் போது இருக்கக்கூடிய முறைமை வேறு, அதை மரபு ஹெரிட்டேஜ் லாங்குவேஜாக மரபு மொழியாக பண்பாட்டு மொழியாக நாங்கள் படிப்பிக்கிற போது இருக்கக்கூடிய நிலைமை வேறு, அல்லது 3வது மொழியாகத்தான் எங்களுடைய சில குழந்தைகளுக்கு நாங்கள் படிப்பிக்கணும்னா அதுக்கான முறைமை வேறு. அப்ப இந்த ஒவ்வொரு முறைக்கும் ஏற்ற மாதிரி இப்ப நாங்கள் இந்த தமிழ் மொழியை கனடாவில இருந்து செல்கின்ற ஒரு குடும்பம் அவருடைய உறவினர்கள் டென்மார்க்ல, ஜெர்மனியில, லண்டனில இருந்தெல்லாம் ஹோலண்ட்ல இருந்தெல்லாம் சேர்ற பொழுது அவர்களுக்கு பொதுவான மொழியாக தமிழ் மொழி இருக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கு அடிப்படையான விஷயங்களே போதும். அவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த தொல்காப்பியர் காலத்து இலக்கணத்தை திணிக்க முடியாது, அல்ல முதல் தமிழ்ல முதலாவது தமிழ் வகுப்புக்கு போகும்போதே திருவள்ளுவரை கொண்டு திணிக்க முடியாது. இப்ப இந்த இதுலதான் அந்த இருக்கக்கூடிய எங்களுக்கு சிக்கல் இருக்கு. இந்த நாங்கள் யாருக்கு படிப்பிக்கிறோம், அவர்களுடைய அடிப்படை தேவை என்ன? இந்த அப்ப தமிழ் மொழியே பேணுவது, அது ரிட்டைன் லாங்குவேஜ் ரிட்டைன்மெண்ட், இந்த ரிட்டைன் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய வழிமுறைகள் வேற, அதுக்கு படிப்பிக்கிறதுக்கு வேற வகையான முறைமைகளை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு. அப்படி என்றால் நான் இப்படி சொல்றேன், நான் சொல்லிட்டு இந்த பங்குபெற்ற தமிழ் ஆசிரியர்கள், அதாவது தமிழை படித்து தமிழை கற்பிப்பவர்கள் யாராவது இருந்தால் மன்னிக்க வேணும், தமிழ் ஆசிரியர்களுடைய தரம் கடந்த பல நூற்றாண்டுகளில் குறைந்து வந்திருக்கிறது இந்தியாவிலே இலங்கையிலே. தமிழ் மொழி ஒரு பாடமானது தோல்வி அடையவர்கள் ஃபெயில் பண்றவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்ப நாங்க இந்த எங்களுக்கு அடிப்படை மாணவர்களை மட்டுமில்லை தமிழை படிப்பிக்கிறவர்கள்
தமிழ் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு தமிழ படிப்பிக்கிறது அந்த தமிழ் மீதான ஒரு ஒரு நீண்டகால அந்த பொறுப்பின்மை எங்களுக்கு வந்துட்டு என்றால் தமிழை படித்து என்ன செய்யறன்ற ஒரு போக்கு தானே இருக்குது. தமிழை யார் படிக்க போயினும் ஈழத்துல எங்களுக்கு தெரியும் நல்ல மார்க்ஸ் எடுத்து சயின்ஸுக்கு போயிடுவோம். நீங்களும் இன்ஜினியரிங் போனீங்கள் நானும் சயின்ஸ் தான் படிச்சினேன். ஏன்னா நாங்கள் ஆர்ட்ஸ் படிக்க போகிறோம்டா ஃபெயில் மார்க்ஸ் குறையிறது நாங்கள் ஆர்ட்ஸுக்கு போகிறோம் தமிழுக்கு போகிறோம். அப்போ இந்த வகையான பண்பாடு தொடர்ச்சியாக இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கண் ஜெனிட்டல் ப்ராப்ளம் அதாவது உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி மாதிரி இந்த சிக்கல் ஒன்று எங்களுக்கு இருக்குது. ஆனால் இவற்றை மீற முடியாதுன்னு இல்லை. இப்போ நீங்கள் தனியே செய்கிறப்போ இருந்து உங்களுடைய முயற்சியாலையும் உங்களுடைய ஆர்வத்தாலையும் உங்களுடைய ஈடுபாட்டாலையும் கடும் உழைப்பாலையும் செய்கிற மாதிரி நிறைய நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்களும் எல்லாரும் செய்கிற பொழுது தான் இது சாத்தியமாக இருக்கும். அதால் தான் நான் தமிழ் தமிழை வளர்க்கிறத பற்றி சொல்லலை, தமிழை பேணுறதை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த வளர்க்கறதுக்கு அதை பற்றி அதுக்கு நாங்கள் இப்போ பேசுகிறதுக்கு இப்போ தயாராகலை. நாங்கள் இருக்கிறத பேணுறது அதாவது ஒரு ப்ரிசர்வேஷன் மோட் கன்சர்வேஷன் மோட் தான் இப்போ எங்களுக்கு இருக்குது. நாங்கள் போனோம் இருக்கிறத போனோம் அதை எப்படி போடுறது தான் இந்த சிக்கல் எல்லாமே இருக்குது. நான் வேறு சில உங்களுக்கு இமெயிலில் அனுப்பியவுடன் வேறு சில தகவல்களும் கட்டுரைகளும் புத்தகங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிற சிக்கலுக்கு அதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்கலாம்ன்றதை வந்து உங்களை அனுப்பியவுடன் மற்றது இந்த வெளிநாடுகளில் இருக்கிற மாணவர்களுக்கு தமிழை படிப்புகிறதை பற்றி அண்ணாமலையே ஒரு ஒரு கசட்டும் ஒரு புத்தகம் ஒரு இரும்பது பேராசிரியர்கிட்ட அது கொஞ்சம் பயன்பாடாக இருக்கும். இதை விட வேற வேற சிக்கல்களும் இருக்குது. ஆனால் வெல்ல முடியாது என்று இல்லை, கூட்டு கடினமான உழைப்பு எங்களுக்கு இந்த தொடர்ச்சின்னு சொன்னால் கடினமான உழைப்பு ஒன்றிணைப்பு இடைவிடாமல் நாங்கள் முன்னுக்கு போகிறது பொறுப்புணர்வு நிறைய விஷயங்கள் வேணும். அது எல்லா எல்லா தளங்களிலையும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு குறைபாடு இருக்கு அந்த விஷயங்கள். கண்டிப்பா நன்றி நன்றி சேரன். ஏனென்றால் நாங்கள் இதில் பயணிக்கும் பொழுதுதான் இந்த சிரமம் மிகப்பெரிய சிரமமாக வருகின்றது. முக்கியமாக பல முனைவர்கள் தமிழ் முனைவர்கள் இறுக கட்டிப்பிடித்து பழமைகளை வைத்துக்கொண்டு ஒரு சற்று நாங்கள் அதற்கு அப்பால் போய் நவீன முறைகளை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் தமிழை பிழையாக கொண்டு போறீர்கள், தமிழ் இப்படி கற்பிக்கலாம் என்று சொல்கிற ஒரு பக்கமும். அண்மையில் ஒரு காணொளியில் பார்த்தேன், ஒரு தமிழ் ஆசிரியை இலங்கையிலிருந்து அவர் தமிழ் கற்பிப்பது எப்படி என்று வரும்பொழுது அவர் வீல் சேர்ன்றதை நீங்க இது எல்லாத்தையும் தமிழ் படுத்தாதீங்க, நாங்கள் வீல் சேர்ன்றே சொல்லுவோம், ஒருத்தருக்கும் விளங்காது என்று சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு போகிற ஒரு தன்மையை கூட பார்க்கிறேன். இதால இது இது மிக நீண்ட ஆய்வுகளுக்கும் முக்கியமாக பல மொழிசார் திறமைகளையும் பல மொழிகளில் எவ்வாறு இதை கொண்டு வர வேண்டும் என்றது கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் என்னால் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல் அதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த மூன்றாவது வரியெல்லாம் கொஞ்சம் சிக்கல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் நான் சரியான சோம்பேறி. அப்போ முதல் ரெண்டு வரியில நமக்கு தொழில் கவிதை என்ன தமிழுக்கும் உழைத்தல் தான் நாட்டுக்கும் உழைத்தல் தான் கட்டாயம் செய்யலாம். கண்டிப்பா நன்றி நன்றி சேரன். ஒரு தனிப்பட்ட கேள்வி ஒன்று, அதாவது உங்களுடைய சகோதரர்கள் பாண்டியன் சோழன் அடுத்து சகோதரி அவ்வை இவ்வாறாக இந்த பெயர்கள் எல்லாம் எங்களுடைய பாரம்பரியத்தை கட்டி காக்கின்ற ஒரு பெயர்களாகத்தான் மகாகவி உங்களுக்கு வைத்திருக்கின்றார். இந்த பெயர்களை வைத்த பொழுது ஆரம்ப காலத்தில் நீங்கள் பாடசாலையில் படிக்கும் பொழுது சிறுவர்களாக படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பெயர்கள் உங்களை பெருமிதப்படுத்தியதா அல்லது உறுத்தியதா? அது சரியான தனித்துவமாக ஒழித்தது. இப்ப பேரன்று பேருக்கு என்ன பேரன்று நாங்கள் என்ன காரணம், அது தனித்து ஒழிக்கணும் ஒரு அடையாளம். எல்லாரும் சுப்பிரமணியம் எல்லாரும் ராஜ் எல்லாரும் குமாரா இருந்தா உங்களுக்கு இந்த தனித்துவம் தமிழ் மக்களின் தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படையான இந்த குறைபாடே தமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒலிப்பு அந்த தொனி அந்த எழுத்து அந்த ஓசையில வந்த வெறுப்பு. இப்ப வேற ஜகரம் ஜகரத்தை விட்டு எங்களுக்கு என்ன வகையான பேரில மக்கள் வைக்கணும் என்றால் அந்த ஒரு காலத்துல அப்படி இருக்கல. இப்ப ஒரு ஒரு எந்த
நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த அரங்குக்கு போனாலும் நீங்க பேரை பார்த்தீங்கன்னா உண்டு ஒன்று தமிழ் பேரை விட வேற தமிழ் பேர் கிடையாது. ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறது அவர் அதாவது என்ன சுதந்திரம், நீங்க என்ன சட்டப்பூர்வீங்க உங்களோட சுதந்திரம் எல்லாம் உங்களோட சுதந்திரம், அதை பற்றி அதில் அந்த தனிப்பட்ட தனி மனித உரிமைகளையும் தனிப்பட்ட சொந்தங்களையும் நான் ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பும் ஒரு சிந்தனையும் இருக்க வேணும். எங்களுடைய அடையாளம் என்ன? நாங்கள் இப்போ நான் ஸ்ரீலங்கான்னு பாவிக்கிறேன், அது 72 திணிக்கப்பட்டது, அது எங்களுடைய அடையாளம் இல்லை. ஆனால் ஸ்ரீ என்றதை விட்டு போ, ஸ்ரீ என்ற ஸ்ரீயே ஸ்ரீ என்றதை எடுத்தால் எத்தனை தமிழாக்களுக்கு பேர் மிஞ்சும்? ஸ்ரீ ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்ரீகுமார் ஸ்ரீ இல்லாமல் எங்களுக்கு பேர் இருக்கும் எங்கேயாவது? தமிழ் மக்கள்லேருந்து ஸ்ரீயையும் குமாரையும் ராஜ் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கு, கொஞ்சம் பேர்ல எடுத்து விட்டா தமிழாக்கள் அங்கே எஞ்சி மிச்சம் மாண்டும். சேரனும் சோழனும் பாண்டியனும் அவன் தான் இருப்பி. சின்ன வயதுல இருந்தே பள்ளிக்கூடங்களுக்கு போனதுல இருந்தே எங்களை அந்த மூணு சேர சோழ பாண்டியன் இனியால் அவை என்றது அது ஒரு தனித்து தெரிந்த ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் உண்மையிலே அப்படி வித்தியாசமாக இருந்திருக்க கூடாது, அதோட சாதாரணமான இயல்பான பேரா எல்லாரும் பாவிச்சிருக்கோம். அப்படி பாவிக்காதபடியாத்தான் அதுக்கு அங்கே தனித்துவமாக இருக்குல்ல. அது இந்த இந்த இது அடிக்கடி தான் இப்போ கடந்த 20 வருஷமா சொல்றது. இதை சொல்வது ஹிப்போக்ரசி, அதாவது வந்து இந்த இரண்டக நிலை, தமிழ் சமூகத்தினுடைய இந்த இரண்டக நிலை. இந்த இரண்டக நிலையை வந்து நாங்கள் குற்றஞ்சாட்டலாம் விமர்சிக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாலே ஒரு உளவியலும் அரசியலும் இருக்கு. எங்கெங்கெல்லாம் அதிகார சமநிலை இல்லையோ இருக்குதோ அங்கெல்லாம் அந்த அதிகாரத்துக்கு அதிகாரம் இல்லாத சமூகங்களுக்கு இந்த ஹிப்போக்ரசி வரும். சரிதானே, வெளிநாட்டுக்கு வந்தால் இப்போ கந்தையான்றவர் தன்னுடைய பேரை கென்னண்டு மாத்துறாரு, அவரோட போய் சண்டை பிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் கந்தையாண்டு போட்டு ரெசுமி அனுப்பினா அவரை இந்த வீதம் கூப்பிட மாட்டாங்க. இது நான் சொல்ல இது ஹிப்போக்ரசி தான். ஆனால் இந்த ஹிப்போக்ரசியை வந்து நாங்கள் விளங்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் அவருக்கு வேறு வழி இல்லை. அப்போ இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாறே இந்த அதிகார சமநிலை இன்மையால் எப்பவுமே ஒடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் சரிதான், ஈழத்திலையும் சரிதான், சிங்கப்பூர்லையும் சரிதான், மலேசியாவிலையும் சரிதான், காலம் காலம் காலமாக உரிமை இல்லாமல் சமத்துவ சமங்கலம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டிருக்கபடியால் எங்களோட சமூகத்துக்குள்ளே கலாச்சார ரீதியாக சமூகவியல் ரீதியாக ஊறி வந்திருக்கக்கூடிய அந்த தாழ்வு சிகழ்ந்த வழிபாடு தான் இது. இதுக்கு நாங்கள் அரசியல் ரீதியாகவும் உரிமை சார்ந்தும் பல்வேறுபட்ட வேறுபட்ட விடயங்களை பற்றித்தான் பேச வேண்டியிருக்கும். ஆனால் நான் இது அவர்களை நோக்கி வைக்கிற விமர்சனம் இல்லை, ஒரு மிகுந்த கவலையோட இந்த பாரதி சொன்ன மாதிரி ஐயோ தமிழச்சாதியா என்ன செய்ய நினைச்சிருக்கிறா என்ன அந்த மாதிரியான இதோட தான் நான் சொல்றேன். நன்றி நன்றி சேரன், ஏனையவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன். நன்றி நன்றி. இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் இருக்கின்றன, யாரேனும் கேட்க விரும்பினீர்கள் கேட்கலாம். ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது உங்களிடம். உங்களுடைய தந்தையுடைய பாதிப்பு அல்லது ஆதிக்கம், உங்களுடைய அந்த கவிதை இயற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு எந்த வயதில் ஏற்பட்டது? எந்த வயதில் உங்களுடைய முதல் கவிதையை எழுதினீர்கள்? நான் மிகச்சிறிய வயதிலேயே கவிதைகள் எழுத ஆரம்பித்து விட்டேன். உண்மையில் என்னுடைய முதலாவதாக நான் எழுதின அந்த அவையாருடைய ஆத்தி சூடி, அதுக்கு பிறகு பாரதியாருடைய புதிய ஆத்தி சூடி, அதை அடியொட்டி புத்தம் புதிய ஆத்தி சூடி என்று சொல்லி நான் அவ்வளவுக்கும் புதுசாக எழுதினான். அது நான் எழுதி 8 வயசு, எனக்கு 8.5 வயசு. அதை எங்களுடைய அப்பா பார்த்து போட்டு அவர் தான் தன்னுடைய காரியாலயத்தில் கொண்டு போய் அதை டைப் பண்ணி கொண்டு தந்தவர் முழுவதையும். ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய கவிதையில வாசிக்கிறது நிகழ்த்துறது, அவருடைய எல்லா கவியரங்குகளுக்கும் போறது. போனால் அப்ப மகாவி மட்டும் இல்லை, மகாவி முருகையன் மாதவி உங்களுடைய அப்பா காரசே சுந்தரம் பிள்ளை என்ன அவருடைய கவிதையெல்லாம் எனக்கு மனப்பாடம். இந்த மாதிரி எல்லாருடைய அரியாலையூர் ஐயாத்துறை கதேச பிள்ளை நீலாவணன் நுகுமான் சண்மஞ்சுவல் எல்லாத்த கவிதையிலும் எனக்கு அப்படியே பாடம். இப்பவும் நான் சொல்வேன் புத்தகத்தை பார்க்கணும். அப்போ அந்த அப்பாவுடைய கவிதைகள் ஏராளமாக எனக்கு தெரியும். காவியங்கள் வில்லுப்பாட்டு எல்லாமே எனக்கு
பாடம். அதால அந்த அவர் அவர்கள் சொல்லுகின்ற அந்த பேச்சோசை, அந்த ஒத்திசைப்பு, அந்த ஒலி, கவிஞனுடைய மொழி எனக்கு கூட நல்லா உறைஞ்சிருந்தது ஆரம்பம். இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கு. ஆனால் பிறகு எங்களுடைய அப்பாண்ட காலத்தில் இருந்த நிறைய கவிஞர்கள், அப்பா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தபடியால் அவருடைய அரசியல் வெளிப்படையான அரசியலாக இருக்க முடியாது. ஆனால் எங்கள் தலைமுறை வேறு. நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தவே நாங்கள் பிறந்த இருந்த மாதிரி தானே. நாங்கள் எந்த வகையான கட்டுப்பாடோ எந்த வகையான இதுவும் இல்லாமல் அப்படியே விட்டு விடுதலை ஆகி நிப்பாய் ஒரு சிட்டுக்குருவியை போலே அந்த வகையாக வந்தாக்கள். அப்போ எங்களுடைய பாங்கு, கவிதையை நாங்கள் சொல்லுகிற முறைமை, அரசியலை நாங்கள் கவிதைக்குள்ளே கொண்டு வந்த முறைமை, செயற்படுத்திய முறைமை, எழுதிய படிமங்கள் எழுதிய எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் அடிப்படையாக எங்களுடைய அப்பாவிட்டிருந்தும் அவரிடமிருந்தும் நுகுமானிட்ட இருந்தும் சண்முகன் சிவலிங்கம் போன்றவர்களிருந்தும் அந்த பெற்றுக்கொண்ட அந்த 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 கவிதையினுடைய ஆத்மம் அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் எல்லா விஷயங்களும், அதாவது தமிழை சொல்லுவார்கள், தெரிந்து மீறுவது சிறப்பு, தெரியாமல் மீறினால் விபத்து. நாங்கள் யாப்பு மீறினது தெரிந்து மீறதுதான், தெரியாமல் மீறல. அந்த தெரிந்து மீறக்கூடிய அந்த வலிமையையும் அந்த ஆற்றலையும் அவர்களிடம் தான் பெற்றிருக்கீர்கள். இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த விகடனுடைய அந்த பரிசு, அந்த அது எப்படியாக எப்படி அந்த விளைவு ஏற்பட்டது, அதை பற்றி சொல்லுங்களேன். அதை பற்றி சொல்லுங்கள். அந்த விகடனுடைய பரிசு, இலக்கிய பரிசு உங்களுக்கு கிடைத்தது அல்லவா, அது பற்றி மாத இதழ் விகடன். எனக்கு உண்மையில அந்த ஆனந்த விகடன் பத்திரிகையில நான் ஒரு தரம் எழுதினதும் கிடையாது. ஆனால் சின்ன வயதுலேருந்து வாசிச்சிருக்கேன். அந்த பத்திரிகையோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக தீவிர இலக்கியம், நல்ல இலக்கியம் சார்ந்தவர்கள் பல்வேறுபட்ட இந்த ஜனரஞ்சக பத்திரிகைகள் என்று சொல்லுவதில் வேலை செய்கிறார்கள். அப்படி அந்த மாதிரியாக அங்கே பணிபுரிய போன எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அவர்களுக்கு என்னுடைய கவிதைகளில் பரிச்சயம் இருந்திருக்கு. அத்தகைய ஒரு குழு தான் அதை தெரிவு செய்திருக்கணும். அவர்களினால் அந்த விருது கிடைத்து விருது வாங்குற பொழுது தான் எனக்கு அவரை தெரியும். அதுக்கு முந்தைய எனக்கு ஒன்றும் தெரியாது. மற்றது இந்த விருதுகளை பற்றி இந்த அவ்வளோ தூரம் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் பொருள்படுத்த பெரிது படுத்தக்கூடாது. இருந்தாலும் இப்போ அது யாரும் யாருக்கும் அதுக்கு இந்த விருதுகளுக்கும் பரிசுகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மலினப்பட்ட தன்மை, அதை அந்த உண்மையாகவே நாங்கள் கொண்டாட வேண்டிய மதிக்க வேண்டிய மகத்துவத்தை இல்லாமல் செய்துவிடும். சரிதானே, அவ்வளவு தூரத்துக்கு இது இல்லை. ஆனால் சில நேரங்களில் இப்போ ஏராளமான விருதுகள் கேட்டிருக்கிறார்கள், நான் ஒன்றுக்கும் போய் வாங்குவதில்லை. சில விடயங்கள், சில விருதுகளாக ஆக மூன்றே மூன்று விருதம் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு காரணங்கள் இருக்கு. இப்போ இந்த ஆனந்தவீரன் விருது போய் வாங்கிறதுக்கான ஒரே காரணம், அது அந்த கூட்டத்திலே நான் சொல்லியிருக்கேன், அந்த கவிதை தொகுப்பினுடைய தலைப்பு அஞர், இனப்படுகொலையின் விளைவாக ஏற்பட்ட இந்த ட்ரோமா, கலெக்டிவ் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ட்ரோமா, அஞர் அதைத்தான் பேசுது. அப்போ இந்த தமிழ், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தமிழ் மக்கள், உலக ஞால தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய அவர்களுக்கான இந்த உணர்வு தோழமையை தரக்கூடிய இந்த அனுபவம், இந்த அஞர், இந்த இனப்படுகொலை தொடர்பான கவிதைகளை அந்த அவர்கள் இனங்கண்டு கொடுத்திருக்கிறார்கள். அதனை நான் காட்டணும். இதனை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கேன். இது இந்த இனப்படுகொலை எல்லாருக்கும் தெரியணும். சரிதானே, அதுதான் நல்ல முக்கியமான காரணம். அதுதான் நான் உங்களுக்கு அந்த ஆனந்தவீரன் விருது தொடர்பாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் தருவாயில் நாம் இருக்கிறோம். நீங்கள் வேற ஏதேனும் கருத்து கூற விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்லலாம் சுருக்கமாக. நன்றி. என்ன, நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன்.
சுரேஷ் சார், உங்களுடைய ஜாமன் ரெண்டாவது சூரியோதயம் மரணத்தில் வாழ்வோம் எல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்திலே எங்களுக்கு எல்லாம் நீங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு அது மனப்பாடம். அதே மாதிரி உங்களுடைய தந்தையாருடைய கவிதைகள் எல்லாம் எங்களுக்கு பைபிள் மாதிரி. அந்த கவிதை சொல்லுகின்ற அந்த பாணி, அந்த நாடக தன்மையோடு சேர்ந்து அந்த அவற்ற சந்தம் வந்து வேறு ஒருத்தரும் இதுவரை அதை அவர்கள் எவருமே அதை செய்யலைன்னு நான் கருதுகின்றேன். அந்த வகையில் உண்மையில எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பற்றிய அமைக்கு. அவர் சங்கிலியம் சங்கிலியம் போட்டிக்கு அனுப்பினவர் உங்களுடைய அப்பா, அந்த போட்டியின் நடுவர் மகாவி, அந்த அப்பா வாசிக்கும் போது அதை நான் தான் வாசிது. சாகித்ய மண்டல பரிசு கிடைச்சு. நன்றி. என்ன எங்களுக்கு அந்த காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல குறிப்பிட்ட நூல்கள் தான் கிடைக்கும். அதுல வந்து அந்த இனப்படுகளை சம்பந்தமாக அல்லது எங்களுடைய தமிழ் உணர்வோடு சம்பந்தமான அந்த கவிதைகளை நான் நினைக்கின்றேன். என்னோட எனக்கு சீனியரா இருந்த சந்திராண்ட ஒரு லேடி உங்களுடைய கவிதைகளை எடுத்து ஆய்வு செய்திருந்த தமிழ் துறையில. ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க சொல்லித்தான் தெரியுது எல்லாம். நான் கிடைக்க முடியா உங்களுக்கு அப்படியும் அதை எடுத்து தர முயற்சி செய்கிறேன். ஐயா நான் சத்யமூர்த்தி, எனக்கு 2 நிமிடங்கள் தர முடியுமா? கேளுங்கள் சத்யமூர்த்தி. சேரன் என்னுடைய ஊரை சேர்ந்தவர், நண்பர், அயலவர். அவர் இங்கு வந்திருக்கும் போது அவருடைய ஒரு பாடலை பாடி அவருக்கு மதிப்பளிக்க விரும்புகிறேன். ஒரு பல்லவியும் ஒரு சரணமும் பாடலாமா இந்த சபையில? தீயின் இதழ்களை பாடு, தீயின் இதழ்களை பாடு, தித்திக்க தித்திக்க சித்தமெல்லாம் களி கூறும். தீயின் இதழ்களை பாடு, காற்றில் நெறிகின்றோம் நெஞ்சினம் நீட்டிய அஞ்சன சொற்களை காற்றில் எறிகின்றோம், காற்றில் எறிகின்றோம் வெஞ்சினம் தீட்டிய அஞ்சன சொற்களை காற்றில் எறிகின்றோம். அவை 8 திசை சென்று சுட்டு பசுக்கும் ஒரு காலம் வரும் வரை காத்திருப்போம் என்று, 8 திசை சென்று சுட்டு பசுக்கும் ஒரு காலம் வரும் வரை காத்திருப்போம் என்று. தீயின் இதழ்களை பாடு, அவை தித்திக்க தித்திக்க சித்தமெல்லாம் களி கூறும். தீயின் இதழ்களை பாடு. நன்றி. நன்றி அவருக்கு. நன்றி. எமது தமிழ்துறையின் வைப்பு நீதியை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கூட இன்னும் மக்களுக்கு விளங்கக்கூடிய சொல்றேன். எங்களோட வைப்பு நிதி 10 மில்லியன். அந்த 10 மில்லியன்ல 60% தமிழ் படிப்பிக்கிறதுக்கு தேவைப்படும். அந்த மற்றது 40% தமிழ் கற்பவர்களுக்கு சலுகைகளாக கொடுக்கறதுக்கு இருக்கு. அந்த 40% அந்த 60-40% வருமானம் தான் இதுகளை கொண்டு போகும் என்பதை திருப்பி அவருக்கு சொல்லி அந்த விளக்கத்தை சொல்ல விரும்பினான் சொல்லிட்டேன். நன்றி. நன்றி. நன்றி தர்மேந்திரன் ஐயா அவர்களே. சேரன் அவர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த நிகழ்ச்சியை முடிக்க தருவாயில் இருக்கிறோம் நாம். சேரன் சுரேஷ் ஐயா, சேரனுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தானீங்களா? சொல்லுங்க. சேரன் வணக்கம். வணக்கம். அழகான உரையை, ஆழமான உரையை தந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஞாபகம் இருக்குதோ? எல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த இடையில ஏற்பட தடங்களால ஒரு அந்த தொடர்ச்சி கொஞ்சம் இல்லாமல் போயிட்டது, அதை மன்னிக்க வேணும். நாங்கள் இன்னொரு முறை சந்திக்கிற பொழுது
இன்னும் இன்னும் விரிவாக பேசலாம். ஏனென்றால் தமிழை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கும் பேணுவதற்கும் ஏராளமான கடினமான தொடர்ச்சியான உழைப்பு தேவை. அந்த உழைப்பை நாங்கள் இப்படி உதிரி உதிரியாகவும் ஆர்வமுள்ள நிறுவனங்களாகலாம் தான் இப்போ செய்து கொண்டு வருகிறார்கள். ஏதாவது ஒரு வழியிலே அது இன்னும் பரவலாக விரிவுபடுத்தப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு ஒரு காத்திரமான வழிக்கு அது போக வேண்டியிருக்கு. அதை பற்றி என்ன, அதை பற்றி நாங்கள் சிந்தித்து நீண்ட காலத்தில் திட்டமிட வேணும். அதை பற்றி நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேச வேண்டும். அது இது முக்கியமான ஒரு பணி. அந்த பின்னணியில் இந்த தமிழ் இருக்கைகளை, தமிழ் கற்க நெறிகளை லண்டனில், அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில் நாங்கள் உருவாக்க வேண்டியது ஒரு முக்கியமான தேவைதான். இருந்தால் அதை அவற்றை மையமாக வைத்து அவற்றை சுற்றி நாங்கள் தமிழியல் நிறுவனங்கள், தமிழ் நிறுவனங்களை புலமை சார்ந்தும் கற்பித்தல் சார்ந்தும் கற்றல் சார்ந்தும் நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் நீண்டகால கண்ணோட்டத்தில் எங்களுக்கு பயனளிக்கும். இப்போ கனடாவை பொறுத்தவரையிலையும் தமிழ் இருக்கையை உருவாக்கினால், ஆனால் தமிழ் இருக்கையை சுற்றி அதுக்கு பிறகு அடுத்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடி தமிழ் மொழியை, தமிழியலையும் தமிழையும் கற்றலுக்கும் கற்பிப்பதற்குமான ஒரு நிலையமாக அது மாற வேண்டும். பல்கலைக்கழக மட்டங்களில் நடக்கிறது ஒன்று, சமூக மட்டத்திலையும் நாங்கள் அப்படி உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அப்போ நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இந்த தொடர்ச்சிக்கு எங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பெரிய பணி எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா இது இதே மாதிரியான நிலைமை கனடாவும் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் மட்டுமே இல்லை, எங்களுக்கு இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் பர்மாவிலும் வேறு பல இடங்களிலும் சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களிலையும் வேறு பல தளங்களும் தேவைப்படும். என்ன நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ் வந்து இப்போ தமிழ் என்பது இப்ப ஞாலத்தமிழ், அது ஒரு தேசத்துக்கு மட்டும் உரியதில்லை, அது புவியியல் எல்லைகளை கடந்திருக்குது. ஆகவே நாங்கள் அந்த வகையான பார்வையில தான் நாங்கள் இனி தமிழையும் தமிழியலையும் தமிழ் ஆய்வுகளையும் தமிழை கற்பிப்பதையும் தமிழை கற்றலையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் நான் திருப்பி வலியுறுத்த விரும்புகிறது. நன்றி. மிக்க நன்றி சேரன் அவர்களே, மிக்க நன்றி. மிக அழகாக சொன்னீர்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் தருவாயில் நாம் இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்து இந்த நிகழ்ச்சி மூலமும் மற்றும் முகநூல் காட்சி ஊடகங்கள் மூலமும் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை சிறப்பித்த நம் சிறப்பு விருந்தினர் ஐயா சேரன் அவர்களுக்கு, எங்களுடைய ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறை நிர்வாக குழு மற்றும் அனைத்து உபக்குழுக்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிமுக உரையை வாசித்த அன்பு தம்பி அவர்களுக்கு எங்களுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதிசங்கரர் தயானந்தா மிக அழகாக சொன்னார், அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய பரப்புரையை அழகாக வாசித்த திருமதி மாதவி சிவலீலன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி அறிவித்தலை உரித்தாக்கிக் கொள்கிறோம். என்னுடன் உதவியில் இருந்த திரு விமல், திரு தயாபரன், திரு செலின் தொழில்நுட்ப உதவியாளர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்கிறேன். மேலதிக தகவல்களுக்கு தமிழ் ஸ்டடிஸ் UK.org, முகநூலில் எங்களை தொடர தமிழ் ஸ்டடிஸ் UK, ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை, யூடியூபில் எங்களுடைய காணொலியை காணுங்கள். எங்களை ஏதேனும் தொடர்பு கொள்ள விரும்பினீர்கள் என்றால் contact@tamilstudiesuk.org, contact@tamilstudiesuk.org என்ற தளத்திலே செல்லுங்கள். நிதி அளிக்க விரும்புகிறவர்களும் அந்த தளத்தை பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியாக அச்சம் தவிர் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார் சிங்கப்பூரை சேர்ந்த திருமதி விஜி ஜெகதீஷ் அவர்கள். அவர்கள் நம்மை சந்திக்க இருக்கிறார்கள். அடுத்த நிகழ்ச்சியிலே இணைவோம். அதுவரை ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை சார்பாக நன்றிகள் பல கூறி உங்களுடைய அனைவரையும்
பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் ஆண்டு இனிய ஆண்டாக அமைய, தமிழனை வரும் இந்த பொங்கலில் தொடங்கும் நாட்கள் எல்லாம் இனிய நாட்களாக அமைய தமிழன்னையின் பாதங்களை கூப்பி வணங்கி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பன் சுரேஷ்குமார், வணக்கம். மிக நன்றி, வணக்கம்.